இப்போ நம்ம இன்னைக்கு வந்து நான் யார் ங்கிற ஒரு டாப்பிக்கை பார்க்குறோம். இது வந்து நம்ம சாஸ்திரங்களில் கொஞ்சம் முக்கியத்துவப்படுத்தி இந்த டாப்பிக்கு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் இந்த இப்போ வேதாந்தத்தெல்லாம் எடுத்து படிச்சிட்டிங்கன்னு சொன்னால், இந்த பஞ்சபூதங்கள்லாம் எப்படி வந்தது, பிரபஞ்சம் எப்படி வந்தது நீ சொல்லி நிறைய கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. பஞ்சீகரணம் இப்படி என்னெல்லாமோ நிறையா சொல்லி இப்படியெல்லாம் வந்திருக்கு, நிறையா பூதங்கள்லாம் வந்திருக்கு, மேட்டர்ஸ் எல்லாம் வந்திருக்குன்னு சொல்லி சாஸ்திர ரீதியான விளக்கங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. சொல்லிவிட்டு என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் கேட்டுடுங்கன்னு சொல்லி முடிச்சிருவாங்க, அவ்வளோதான். அதெல்லாம் நாம் வந்து வெரிஃபை பண்ணி ஆமாம் அப்படித்தான்னு சொல்லியெல்லாம் புரிஞ்சிட முடியாது. அவங்க சொன்னதை நம்ம அப்படியே கேட்டுக்க வேண்டியதுதான். ஆனால் அந்த சாஸ்திரங்களில் ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிடணும், நீ வந்து ஆத்மான்னுட்டு புரிஞ்சுக்கிடணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது வந்து ஒரு கடமையாக சொல்லிப்போம். நம்ம ஆன்மான்னு சொல்லி நம்முடைய நிஜஸ்வரூபம் ஆன்மஸ்வரூபம்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லும். சொல்லிவிட்டு அதை நீங்களும் தெரிஞ்சுக்கிடணும், உங்களுக்குள்ளேயே தெரிஞ்சுக்கிடணும்னு சொல்லி அப்படி ஒரு டெக்ளரேஷனை கொடுத்துருப்பாங்க. மற்ற விஷயங்களெல்லாம் சொல்லி இப்படி இப்போ பஞ்சபூதங்கள் இப்படி தோன்றிச்சது, பிரபஞ்சம் இப்படி தோன்றிச்சது, உயிர்கள் இப்படி தோன்றிச்சதுன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அதை நாங்கள் சொல்கிறோம் நீ கேட்டுக்கன்னு சொல்லி முடிச்சிடும். நம்ம வெரிஃபை பண்ணணும்னு எல்லாம் அவசியம் இல்லை. இதை மட்டும் நீ ஆன்மாங்கிறத நாங்கள் சொல்கிறோம், நீங்களும் தெரிஞ்சுக்கிடுங்கிற மாதிரி ஒரு கடமை நமக்கு கொடுத்துருக்கும். அப்போ இது வந்து நம்ம சாஸ்திர ரீதியாக அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லப்பட்ட விஷயம் அது. நீங்கள் ரமண மகரிஷியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ரமண மகரிஷி அந்த நான் யாருங்கிற கான்செப்டுக்கே அவர் தான் ரொம்ப அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசியிருப்பார். உனக்கு நமக்கு ஏதோ எத்தனை எந்த பிரச்சனையும் சொன்னாலும் இந்த பிரச்சனை யாருக்கு ஏற்படுதுன்னு சொல்லி அந்த நான்கிறத கவனிங்கிற மாதிரி சொல்லுவார். இப்போ உதாரணமாக என்ன சொல்லப்போனான்னு சொன்னால், ஒருத்தர் எந்த பிரச்சனையும் எடுத்து சொன்னாலும் சரி, நம்ம வந்து இந்த நான் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிரச்சனை வந்து யாருக்கு வந்திருக்கு. ஏன்னா நம்ம உடம்புக்கும் பிரச்சனை இருக்குது, மனசுக்கும் பிரச்சனை இருக்குது. நம்முடைய நிஜஸ்வரூபம் என்னன்னு சொன்னால் உடம்போ மனசோ கிடையாது. பிரச்சனைகள் எல்லாமே உடம்புலையும் மனசுலையும் தான் இருக்க ஒழிய ஆன்மாவுக்கு பிரச்சனையே கிடையாது. நாம் நம்முடைய நிஜஸ்வரூபம் வந்து உடம்புவாக இருந்துன்னு சொல்லி சொன்னால் உடம்பில் உள்ள பிரச்சனை நமக்கு வந்து பிரச்சனை ஆயிரும். நம்முடைய நிஜஸ்வரூபம் மனசு தான்னு சொன்னால் மனசில் உள்ள பிரச்சனைலாம் நம்ம பிரச்சனையாக மாறிடும். ஆனால் நம்முடைய நிஜஸ்வரூபம் வந்து ஆன்மஸ்வரூபமாக இருக்கிறதுனால ஆன்மாவுக்கு பிரச்சனையே கிடையாது. அதனால் எல்லாருமே வந்து நம்ம ஆன்மா தான்னு சொல்லி ஆன்ம சாட்சாத்காரம் அடையணும். ஆன்ம சாட்சாத்காரம் அடைஞ்சோன்னு சொன்னால் தான் பிரச்சனையிலேருந்து விடுபட முடியும்ங்கிற மாதிரி ரமணர் வந்து ஒரு ஈக்வேஷன் அப்படி கொடுத்துருப்பார். அப்போ ஒருத்தர் கேள்வி கேட்பார், நமக்கு ஒன்று உடல் இருக்கிறது தெரியுது, மனசு இருக்கிறது தெரியுது, ஆன்மா இருக்கிறது தெரிய மாட்டாங்கதா சுவாமி, ஆன்மாவை எப்படி தெரிஞ்சுக்கிடுறது, நம்ம பொறி புலன்கள் மூலமாக ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட முடியுமான்னு சொல்லி கேட்பார். அப்போ பொறி புலன்கள் மூலமெல்லாம் ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட முடியாது. சரி, அப்போ மனசு வச்சாது ஆன்மாவை தெரிஞ்சுக்கலாமா ன்னு கேட்பார். அப்போ மனசை வச்சு ஆன்மாவை தெரிஞ்சிட முடியாதுன்னு சொல்லி அவர் சொல்லிடுவார். அப்போ கேட்பார், கேள்வி கேட்குறவர் கேட்பார், அப்போ நீங்கள் வந்து ஆன்ம சாட்சாத்காரம் அடையணும்னு சொல்கிறீங்க, ஆன்மாவை தெரிஞ்சால் தான் பிரச்சனையே போயிடும்னு சொல்கிறீங்க, அப்போ ஆன்ம சாட்சாத்காரம் அடைகிறது எப்படி, எப்படி நம்ம ஆன்மானி தெரிஞ்சுக்கிடுறது, பொறிபலன்களாலேயும் தெரிய முடியாதுங்கிறீங்க, மனசாலேயும் தெரிய முடியாதுன்னு சொல்கிறீங்க, அப்புறம் ஆன்மாவை எப்படி தான் தெரிஞ்சுக்கிடுறதுன்னு சொல்லி அவர் கேட்பார், கேள்வி கேட்குறார். உடனே அவர் ரமணர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படியே மாற்றிடுவார். ஆன்ம சாட்சாத்காரன் எல்லாம் ஒன்றுமே கிடையாது, ஆன்ம தரிசனன் எல்லாம் ஒன்றும் கிடையாது,
ஆனால் நாங்கள் கன்வென்ஷனெல்லாம் அப்படி தான் நாங்கள் சொல்லுவோம், நீ ஆன்மாவை தெரிஞ்சுக்கன்னு சொல்லுவோம், ஆனால் அப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கிட முடியாது நீ சொல்லி கைவிரிச்சிருவார். இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ அவர் வந்து சாஸ்திரங்களுமே அப்படி தான் சொல்லுது, நம்ம எல்லாத்தையுமே எதையாவது ஒன்று வச்சு அறியணும்னு சொல்லிவிட்டு கடைசியில் ஆன்மாவை எப்படி தெரிஞ்சுக்கிடுறது நீ சொல்லி கேள்வி கேட்டான்னு சொன்னால், நீ ஆன்மா வச்சே ஆன்மாவை தெரிஞ்சுக்கன்னு சொல்லி முடிச்சிடும். ஏன்னா ஒன்று சொல்லுவாங்க, ஆன்மாவை தெரிஞ்சுக்கிடணும்னு சொல்லுவாங்க, எப்படி தெரிஞ்சுக்கிடணும்னு கேட்டால் ஆன்மா வச்சு ஆன்மாவை தெரிஞ்சுக்கன்னு சொல்லி சிம்பிளாக சொல்லி முடிச்சிருவேன். இப்போ இதில் வந்து நமக்கு என்ன சொல்லி சொன்னால், அவங்க வந்து நம்மளை வழிகாட்டுறாங்களா இல்லைன்னா நம்மளை வந்து திசை தவற விட்டு என்னதோ ஒன்று குழப்பி விட்டு வேடிக்கை பார்க்குறாங்களான்னு ஒரு நிலைமைக்கு நம்மளை கொண்டு விட்டுடுறாங்க. அப்போ உண்மையிலே இந்த கான்செப்ட்னால் என்ன? இப்போ நான்கிறது வந்து உண்மையிலே நான், இப்போ எல்லாருக்குமே நான் இருக்கிறது எல்லாருக்குமே தருது. நான் இருக்கிறது உங்களுக்கு, நீங்கள் இருக்கிறது உங்களுக்கு தருதா நீ கேட்டால், யாருமே நான் இருக்கிறது எனக்கு தெரிலன்னு யாரும் சொல்கிறதில்ல, எல்லாருமே நான் இருக்கிறது எனக்கு தெரியுதுன்னு தான் சொல்கிறோம். இப்போ இந்த நான்கிறது உண்மையிலே எதை சொல்லுது? எது நான்? இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நாம் இப்போ உட்காந்துட்ருக்கோம், நமக்கு நான் இருக்கிறது தருது. தூங்கிடுறோம், தூங்கும்போது நமக்கு நான் இருக்கிறது தருதா? நல்லா தூங்கிட்டேன்னா நான் இருக்கிறது தெரியாது. தூக்கத்தில் கனவு ஏற்படுது, இந்த கனவு இருக்கும் பொழுதெல்லாம் நான் இருக்கிறது தெரியும். அப்போ நான் கனவுலையும் நனவுலையும் ஏதோ ஒன்று ஃபங்க்ஷன் ஆகி நான்கிற உணர்வை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அது தூக்கத்தில் அது க்ரியேட் பண்ணலை. இப்போ அதே மாதிரி சிலவங்க வந்து சமாதி நிலைக்கு போயிடுறாங்க, தியானத்தில் சமாதி நிலைக்கு போயிடுறாங்க. சமாதி நிலைக்கு போயிட்டோம்னு சொன்னால் அங்கேயுமே நான்கிறது கிடையாது. நனவு நிலையில் நான் இருக்குது, கனவு நிலையிலையும் நான் இருக்குது. இந்த நனவு நிலைக்கும் கனவு நிலைக்கும் இடையில் என்ன தொடர்பு, இதில் என்ன ஃபேக்டர்ஸ் இருந்து நான்கிற உணர்வை க்ரியேட் பண்ணுது, அதில் என்ன ஃபேக்டர்ஸ் இருந்து நான்கிறத க்ரியேட் பண்ணுதுன்னு பார்த்தான்னு சொன்னால், கனவுலேயும் தாட் இருக்குது, நனவுலேயும் தாட் இருக்குது. இந்த தாட் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கங்கெல்லாம் நான்கிறது இருக்கும். தாட்டே இல்லைன்னா நான்கிறது இல்லை. நல்ல தூக்கத்துலேயும் தாட்டு கிடையாது, சமாதி நிலையிலையும் தாட்டு கிடையாது, அப்போ நானும் கிடையாமல் போயிடும். அப்போ நான் எங்கெங்கெல்லாம் வருதோ அந்த அங்கே எங்கெங்கெல்லாம் நான் இருக்கோ அங்கெல்லாம் தாட்டு இருக்குது, தாட்டு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே நான் இருக்குது. நான் இல்லாத தாட்டு கிடையாது, நான் இருந்தால் அங்கே தாட்டு இருக்குன்னுட்டு அர்த்தம். அப்போ வந்து இந்த தாட்டு தான் நான்கிறதே காட்டுது. இப்போ இது வந்து நமக்கு ப்ராக்டிக்கலாக உள்ளது. இப்போ இது வந்து நம்ம சாஸ்திரத்தை நம்ம ரிலே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்தோம்னு சொன்னால், நமக்கு இந்த இந்த நான்கிறதுக்கு ஏன் இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க? இப்போ உதாரணமாக ஒரு ஒரு ஒருத்தரை பார்க்குறோம், நீங்கள் ஒரு உங்களுக்கு குழந்தை இருக்குன்னு வச்சுடுங்களேன். அந்த குழந்தைய நீங்கள் பார்க்குறீங்க, இது என்னுடைய பையன், என்னுடைய மகன், என்னுடைய மகா நீ சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ இது நம்ம வந்து பார்க்கக்கூடியது வந்து நம்முடைய மகனாகவோ மகளாகவோ நமக்கு இருக்கு. இப்போ அதே நேரத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட்டுங்கிற மாதிரி ஒரு ஃபார்மேஷன் ஏற்பட்டுருது. இப்போ உதாரணமாக நம்ம வந்து சின்ன வயசில் நம்ம ஸ்கூலில் நம்ம பாடம்லாம் படிக்கும் பொழுது மார்க்கெல்லாம் போடுவாங்க, 60 மார்க்கு, 70 மார்க்கு, 80 மார்க்னு போடுவாங்க. நமக்கு 60 மார்க்கு, 70 மார்க்கு, 80 மார்க்குங்கிறதுன்னு சொன்னால் 80 மார்க்குங்கிறது தருது, ஆனால் அதுக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. எதுக்கு 80ன்னு சொன்னால், 100க்கு 80, 100க்கு 60, 100க்கு 70ங்கிற மாதிரி நம்ம எதை பார்த்தாலுமே இதே மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ரிலேஷன்ஷிப்பே நம்முடைய ஒவ்வொரு தாட்டுமே க்ரியேட் பண்ணிடுது. அப்போ ஒரு தாட்டு பார்த்ததுன்னு சொன்னாலே அங்கே ஒரு காண்பவன் காணப்படும் பொருள்னு சொல்லி ரெண்டு ஆஸ்பெக்ட் வந்து அங்கே வந்துடுது. இப்போ நீங்கள் உங்கள் மகனை பார்த்தேன்னு உடனேயே மகனை வந்து ஆப்ஜெக்டாக பார்க்குறோம், ஒரு சப்ஜெக்டும் சேர்ந்தே க்ரியேட் ஆயிடுது. அந்த சப்ஜெக்டில் நீங்கள் என்ன ஆயிடுறீங்கன்னு சொன்னால், அந்த குழந்தைக்கு அம்மாவாகவோ அப்பாவாகவோ ஆயிடுறீங்க. அப்போ அந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ரிலேஷன்ஷிப் வர்ற மாதிரி தான்
எல்லா விதமான தாட்டுமே இருக்குது. ஒவ்வொரு தாட்டுமே ஒரு டுயல் நேச்சரோடு தான் இருக்குது, ரெட்டை ரெட்டையாக தான் காட்டுது. ஒரே ஒன்றை மட்டும் காட்டுற மாதிரி ஒரு தாட்டுமே கிடையாது, எல்லா தாட்டுமே டுயல் நேச்சரில் தான் இருக்குது. இல்லை நான் ஒன்றே ஒன்றை தான் பார்க்குறேன், நீ சொல்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு தாட்டை சொல்லுங்கன்னா சொல்லவே முடியாது. நீங்கள் எந்த தாட்டை சொன்னாலும் அந்த தாட்டில் டுயல் நேச்சர் இருக்குது. காண்பவன் காணப்படும் பொருள்னு சொல்லி ரெண்டு ஆஸ்பெக்ட் வந்துடுது. அந்த காண்பவனுங்கிற ஆஸ்பெக்ட் வந்துன்னா கொஞ்சம் டார்மெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ப்ராமினெண்ட்டாக கூட தெரியாமல் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து என் மகனை பார்க்கும்போது மகனை தானே நான் பார்க்குறேன், நான் என்னை நான் பார்க்கலையேன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் உண்மையிலே அங்கே வந்து இம்ப்ளை ஆயிடுது, அந்த குழந்தைக்கு நான் தாய் நான் தகப்பனுங்கிறது இம்ப்ளை ஆயிடுது. அப்படி அந்த இம்ப்ளிகேஷனோட தான் எல்லா தாட்டுமே இருக்குது. இப்போ இந்த ஆஸ்பெக்ட் வந்து ஒரு காமன் மேட்டர், இது வந்து ஒரு பெரிய அளவில் ஃபிலசாஃபிக்கலாக உள்ள மேட்டர் கிடையாது. ஆனால் இதுங்க எங்கே இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் வருதுன்னு சொன்னால், இப்போ உதாரணமாக நாம் ரோட்டில் போயிட்டுருக்கோம், நமக்கு எதுத்தாப்பில் ஒரு பஸ் வருது. இப்போ நீங்கள் என்னென்னா அந்த பஸ்ஸை விட்டு கொஞ்சம் விலகணும், அந்த அதனுடைய வர்ற பாதையை விட்டு நீங்கள் விலகணும். விலகினா தான் நீங்கள் சேஃபாக போக முடியும். அப்போ வந்து உங்கள் தாட்டு தான் என்னென்னு சொன்னால், அது பஸ்ஸு, நான் நடந்துக்கிட்டு போகிற நபர், நான் அதுக்கிட்டேருந்து விலகணும்னு சொல்லி, அப்போ ஒரு டுயலிட்டி அங்கே வந்து நமக்கு தாட்டு க்ரியேட் பண்ணி அதுக்கிட்டேருந்து நான் என்னை காப்பாற்றிக்கிடணும்னு சொல்லி நம்ம விலகணுங்கிற ஒரு ஆஸ்பெக்டை நம்முடைய தாட்டு தான் க்ரியேட் பண்ணுது. இப்போ இது வந்து ஒரு புறத்தில் நாம் எதோடெல்லாம் ரிலேட் பண்ணுறோமோ அந்த ரிலேட் பண்ணுற பொருளோடெல்லாம் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் நம்ம தாட் என்னன்னு சொல்லி சொன்னால், வெளியே உள்ளதை மட்டும்தான் பார்க்குறது இல்லை, அது எங்கே பார்த்தாலும் நம்ம எதை பார்த்தாலுமே தாட்டினுடைய உதவியோடு தான் நம்ம பார்த்து ரெகனைஸ் பண்ணுறோம். தாட்டே ஃபங்க்ஷன் ஆகலைன்னு சொன்னால் நம்ம எதையுமே ரெகனைஸ் பண்ண முடியாது. இப்போ இந்த தாட்டு வந்து வெளியே ஒருத்தரை பார்க்குற மாதிரி உள்ளேயும் நம்முடைய எமோஷனையும் அது பார்க்குது. எனக்கு பயம் வந்திருக்கு, எனக்கு வருத்தம் வந்திருக்கு, எனக்கு கோபம் வந்திருக்கு சொல்லி நம்முடைய எமோஷன்ஸையும் அந்த தாட்டே பார்க்குது. பார்த்த உடனே என்ன சொல்லுன்னு சொல்லி சொன்னால், நான் பஸ்ஸிலேருந்து எப்படி விலகணுமோ அதே மாதிரி என்னுடைய பயத்திலேருந்து நான் விலகணும், என்னுடைய வருத்தத்திலேருந்து விலகணும்னு சொல்லி இங்கேயும் வந்து ஒரு டுயல் ரோல் எடுத்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துருது. இப்போ வெளியே நாம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க தான் செய்யணும். இப்போ நான் பஸ்ஸை விட்டு விலக வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்குது. நான் அதே மாதிரி நம்ம சைக்கலாஜிக்கலாக நாம் எங்கேயோ ஒரு விலகணுங்கிற மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, எதையோடய இணைஞ்சிருக்கணும்னு சொல்லி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதுக்கு இந்த நான்கிற ஆஸ்பெக்ட் வந்து ஒரு காரணமாக அமைஞ்சு போயிருது. அதனால தான் அந்த நான்கிறது வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு மேட்டராக இருக்குது. அதனால் நம்ம இதை புரிஞ்சுக்கிறதுடைய நோக்கமே என்னன்னு சொல்லி சொன்னால், அகத்தை பொறுத்த அளவில் அந்த நான்கிறத கண்டுகிடவே கூடாதுங்கிறதான். புறத்துக்கு நான் தேவை தான், அகத்துக்கு நான் தேவையே இல்லை. இந்த டுயல் நேச்சர் டுயல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது தேவையே இல்லை. இருக்க தான் செய்யும், அக்கா இல்லாமல் இருக்காது, இருக்க தான் செய்யும். பட்டு ஆனால் வந்து அங்கே அது இருக்கக்கூடாதுங்கிற ஒரு இதுதான். இப்போ இது இதுக்காக நம்ம இந்த சாஸ்திரங்களில் கூட சில கதைகள் கூட சொல்லுவாங்க. அதாவது ஒரு முனிவர் வந்து ஒரு ஆத்தங்கரையில் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கார். அப்போ அந்த ஆற்றுக்கு மறுபக்கத்தில் இருந்து கொஞ்சம் அந்த பால் விற்கிறவங்கள்லாம் இந்த பால் தயிர் வெண்ணெய் நெய் இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த ஆற்றை கிராஸ் பண்ணி இங்கே வந்து இந்த பக்கத்தில் உள்ள இடங்களில் விற்கிறாங்க, இந்த பக்கத்தில் உள்ள கிராமங்களில் விற்றுறாங்க. விற்றுட்டு பழையபடி சாயங்காலம் போல் ஆற்றை கடந்து அங்கே அவங்க இடத்துக்கு போகிறாங்க. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, அதே மாதிரி திரும்பி போகும்போது, இப்போ வரும்போது நல்லா வந்துட்டாங்க, திரும்பி போகும்போது ஆற்றுல வெள்ளம். அப்போ இதுக்கு ஆழத்தை கிராஸ் பண்ணி போக முடியாது, என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க, வழி தெரில. அப்போ அந்த முனிவர்கிட்ட கேட்குறாங்க, ஐயா இப்படி வெள்ளம் ஆகிப்போச்சு, கொஞ்சம் ஆற்றை கடந்து போகிறக்கு ஏதாவது வழி சொல்லுங்களேன் சொல்லி கேட்குறாங்க, ஏதாவது வகையில் உதவி பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அவர் என்னன்னு சொல்லி சொன்னால், நான் உதவி பண்ணுறேன், ஆனால் இப்போ நான் எனக்கு ஒரே பசியாக இருக்கேன், ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடுங்க, சாப்பிட்டதுக்கு பிறகு நான் உங்களுக்கு உங்களை வழி கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லி பண்ணுறேன். இவங்களும் அவங்க மீதி இருந்த பால் தயிர் வெண்ணெய் இதெல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அவரும் ஒரு பிடி பிடிக்கிறாரு, பிடிச்சிட்டு ஆற்று பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால், நான் எதுவுமே சாப்பிடாமல் பட்டினி கிடக்கிறது உண்மையாக இருந்தால் ஆறே நீ இவர்களுக்கு வழிவிடுவாயாகன்னு சொல்லிடுறாரு.
ஆறும் வழி விட்டுருது. அப்போ அந்த லேடிஸ் எல்லாம் ஒன்றும் அவங்க சாதாரண ஆட்கள், அதனால் அவங்க பாட்டுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுறாங்க. ஆனால் பக்கத்தில் உட்காந்து சிஷ்யர்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்னடா நம்ம கண் முன்னால் தான் பிடி பிடினு பிடிச்சாரு. இப்போ நான் சாப்பிடாமல் பட்டினி கிடந்தது உண்மைன்னு சொல்லி சொன்னால் வழிவிடுவாயாகன்னு சொன்னால் வழிவிடு ஆறும் வழிவிட்டுருத என்ன நடக்குன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால், இப்போ நான் வந்து ஒரு பெருமனண்டா இங்கே ஒருத்தருமே கிடையாது, நான் சொல்லி இங்கே யாருமே கிடையாது. சாப்பிடும்போது ஒரு நான் இருந்தது, அந்த சாப்பிட்ற நான் வந்து சாப்பாட்டோட போயிட்டு, ஒரு வழியோட சொல்லும் பொழுது ஒரு நான் இருந்து அது எதுவுமே சாப்பிடலை. அதனால் வழியோட சொன்ன நான் வேறு, சாப்பிட்ட நான் வேறு, இதுதான் விஷயம் நீ சொல்லி அவர் சொல்கிறார். இப்போ இங்கே அதோட அதாவது சைக்கலாஜிக்கலாக வந்து தாட் மூலமாக ஒரு நான் வந்துன்னு சொன்னால், தாட் வந்து பெர்மனண்ட்டான தாட்டுன்ட்டு ஒன்றுமே கிடையாது, எல்லாம் மூமெண்ட்ரி தான், மூமெண்ட் பை மூமெண்ட் புது தாட்டு தான். அப்போ புது தாட்டிலருந்து வரக்கூடிய நான் எல்லாமே புது நான் தான், அதனால் மூமெண்ட் பை மூமெண்ட் புது நான் தான். இப்போ இது வந்து என்ன சொன்னால் சைக்கலாஜிக்கலாக இப்படி ஒரு மேட்டர் இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக, இந்த சைக்கலாஜிக்கல் இம்பாக்டை சொல்கிறதுக்காக சொல்லப்பட்டது. இப்போ இது ஃபிசிக்கலுக்கு சரியாக வராது. இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு 10,000 ரூபா கடன் வாங்குகிறேன், நாளைக்கு தந்துடுறேன்னு சொல்லி நீங்கள் மறுநாள் காலையில் வந்து கேட்க வந்திருக்கீங்க. உங்களோட பணம் வாங்கினான் நேட்டே போயிட்டார், இப்போ இருக்கிற நான் வேறு ஆள். அந்த நான் வாங்கின கடனுக்கு இந்த நான் உதவி திருப்பி கொடுக்கணும்னு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு எல்லாம் நான் சொல்ல முடியாது. அதில் இங்கே ஃபிசிக்கலாக வந்து ஒரே நான் தான், கடன் வாங்கின நானும் ஒருத்தர் தான், கடன் திருப்பி கொடுக்க வேண்டிய நானும் ஒருத்தர், ஒரே நான் தான். சைக்கலாஜிக்கலாக மட்டும்தான் மூமெண்ட் பை மூமெண்ட் புது நபர், அங்கே பழைய நபரை நம்ம கூட்டிகிட்டு வரக்கூடாது. இப்போ இதே மாதிரி தான் இந்த கில்ட்டி ஃபீலிங்னிட்டு சொல்லி நம்ம இதுகளில் ரொம்ப முக்கியமாக சொல்லுவாங்க. இப்போ உதாரணமாக கங்கையில் குளித்தா பாவம் போயிடும், கிறிஸ்டியானிட்டியில் எடுத்திங்கன்னா நீங்கள் பாவத்தை அறிக்கை விட்டுட்டீங்கன்னு சொன்னால் பாவம்லாம் மன்னிக்கப்பட்டு விடும். இப்போ ஒருத்தர் வந்து கொலை பண்ணிடுறாரு, போலீஸ் துரத்துது, இவர் ரொம்ப வேகமாக போய் கங்கையில் குதிச்சு குளிச்சிடுறாரு. குளிச்சுட்டு கரை ஏறி என்ன சொல்கிறான்னு சொன்னால், நான் கங்கையில் குளித்து என்னுடைய பாவங்கள் எல்லாத்தையும் நீக்கிவிட்டேன், என்னை கைது பண்ணக்கூடாது. நீ சொன்னால் அது எப்படி சரியாக வரும் அது? அதே மாதிரி நான் பாவத்தெல்லாம் அறிக்கை விட்டு விட்டேன், என்னை கைது பண்ணக்கூடாது. ஒரு மதங்களே இப்படி என்னைங்களை மன்னிச்சு விட்டாங்க, அப்புறம் நீங்கள் மன்னிக்கக்கூடாதா நீட்டெல்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னா அந்த ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்டுங்கிறது வேறு, சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்டுங்கிறது வேறு. இப்போ இந்த கில்ட்டி ஃபீலிங்கிறதே என்னன்னு சொல்லி சொன்னால், முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதாக எடுத்துக்கிடணும், அங்கே வந்து தூக்கி சுமக்கக்கூடாது. தப்பே பண்ணியிருக்கலாம், முடிச்சாச்சுன்னா முடிச்சாச்சு அவ்வளோதான், நேற்று நடந்தது முடிஞ்சு போச்சு, இன்றைக்கி நான் வேறு ஆளுங்கிற மாதிரி புது நபராக மாறிடணும். ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்டுங்கிறது வேறு, சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்டுங்கிறது வேறு. இப்போ நாம் வந்து ஒரு பேங்க்கில் வந்து ஒரு கேஷியர் போஸ்ட்டு காலியாக இருக்குது, ஏற்கனவே இருந்த கேஷியர் வந்து பணத்தை கையாடல் பண்ணிவிட்டு தப்பி ஓடிடுறாரு. அந்த போஸ்ட்டை காலியாக வச்சிடக்கூடாதுன்னு நினச்சி அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க, நாம் அந்த புது போஸ்ட்டுக்கு போய் நம்ம ஜாயின் பண்ணி உட்காடுறோம். போலீஸ் வருது, கையாடல் பண்ண குற்றத்துக்கு உங்களை கைது பண்ணுறோம்னு சொல்லி கைது பண்ணுறாங்க. சரியா வருமா அது? அவர் பண்ண தப்புக்கு நாம் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது, ஃபிசிக்கலுங்கிறது வேறு. இப்போ இதே மாதிரி தான் என்ன சொன்னால், சைக்கலாஜிக்கலாக வந்து மூமெண்ட் பை மூமெண்ட் புது நபர், அங்கே வந்து பழைய இதுக்கு யாருமே நம்ம பொறுப்பாக ஒருத்தருமே எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் மூமெண்ட் பை மூமெண்ட்டு வேறு ஆளுங்கிற மாதிரி இருக்கிறதுனால அவருக்கு எந்த ரோலுமே கிடையாது, நல்லது கெட்டதுங்கிற ரோலே அவருக்கு கிடையாது. அதனால தான் வந்து கில்ட்டி ஃபீலிங்கிறது வந்து ஒரு தவறானதுங்கிறது தான். அதுக்காக வந்து கில்ட்டி ஃபீலிங்கே இல்லைன்னு சொல்லி சொன்னால் நீ என்ன தப்பும் பண்ணிக்கலாங்கிறதுக்கு லைசன்ஸ் கொடுத்த மாதிரி அர்த்தம் இல்லை. நம்ம செய்ய வேண்டியது கரெக்டாக தான் செய்யணும், தப்பு பண்ணிட்டோம், சரி அடுத்தாப்பில் நம்ம நல்லது பண்ணுவோம்னுட்டு சொல்லி நம்ம தீர்மானத்தை மாற்றிக்கிட்டு நல்ல வேண்டியது நல்லது செய்ய வேண்டியது தான் செய்யணும்.
இப்படி செஞ்சிட்டோமா இப்படி செஞ்சிட்டோமான்னு சொல்லி முடிஞ்சு போனதை நினச்சி நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் என்னென்னு சொல்லி சொன்னால், சைக்கலாஜிக்கலாக வந்து முடிஞ்சு போனதை பற்றி நம்ம ஒரி பண்ணவே தேவையில்லை. முடிஞ்சு போனதெல்லாம் முடிஞ்சு போயிட்டுது. நீ நினச்சாச்சுன்னு சொன்னால் எல்லாமே அந்த ஃப்ளோயிங்கில் போயிடுது. அப்படி அந்த ஃப்ளோயிங்கில் போகிறதுக்கு கில்ட்டி ஃபீலிங் வந்து இடையூறாக இருக்குது. அப்படி இடையூறாக இருக்கிறதுனால அந்த இது வேண்டியதில்லை. அதனால் மொமெண்ட் பை மொமெண்ட் நம்ம புதுசு தான் எல்லாம். அதே மாதிரி இந்த நான்னு சொல்லி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதுக்கு அங்கே யாருமே கிடையாதுங்கிற மாதிரி நம்ம அதை முடிச்சுக்கிடணும். இப்போ இதுதான் வந்து என்னென்னு சொன்னால், இந்த நான் யாருங்கிறதுனுடைய ஒரு ப்ராக்டிக்கல் இம்ப்ளிகேஷன். இப்போ நம்ம சாஸ்திர ரீதியாகவும் இதுக்கு வந்து அவங்க வேறு ஒரு அணுகுமுறையில் வர்றாங்க. இப்போ அதுவுமே என்னென்னு சொல்லி சொன்னால், ஆய்வுக்கு எடுத்து பண்ணணும்னு சொன்னால் அவதுலேயும் இந்த முடிவை கொண்டு வரலாம். பட் இருந்தாலும் அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக சுற்றி உழைச்சி வரும். இப்போ உதாரணமாக, இப்போ நீங்கள் இப்போ நம்ம இப்போ எல்லோரும் இங்கே உட்காந்துருக்குறோம், பகல் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ராத்திரி இரவுன்னு வச்சுக்கிடுவோம், அமாவாசை நைட் கரண்ட்டு கிடையாது. இங்கே யாரும் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்க என்ன பண்ணுறாங்கங்கிறதுலாம் நமக்கு ஒன்றுமே தெரியாது. அது என்ன இருக்குங்கிறதே தெரியாது, நல்ல இருட்டாக இருக்குது. நம்ம ஒரு மெழுகுவர்த்தியை எடுத்துகிட்டு வரோம். இந்த மெழுகுவர்த்தியை கொண்டு வந்த உடனே எல்லோரும் இருக்கிறது தருது, என்னென்ன பொருளெல்லாம் இருக்குது என்னென்னங்கிறதெல்லாம் அத்தனையும் தருது. இப்போ இதெல்லாம் பார்க்குறதுக்கு மெழுகுவர்த்தியினுடைய வெளிச்சம் நமக்கு தேவைப்படுது. இப்போ அத்தனை பொருளையும் பார்க்குறதுக்கு, அத்தனை நபரையும் பார்க்குறதுக்கு மெழுகுவர்த்தியினுடைய வெளிச்சம் நமக்கு தேவைப்படுது. இப்போ இந்த மெழுகுவர்த்தியை பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும்? இன்னொரு மெழுகுவர்த்தியை கொண்டரணுமா? அந்த மெழுகுவர்த்தி வந்து தன்னையும் காட்டுது, மற்றவங்களையும் காட்டுது. அப்போ அந்த மெழுகுவர்த்தி வந்து ஒரு செல்ஃப் எவிடென்ட் நேச்சர், தன்னைத்தானே ஒரு சுய ஒளியோடு இருக்குது. தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சுய ஒளியோடு இருக்கிறது தான் வந்து அந்த மெழுகுவர்த்தியினுடைய தன்மை. இப்படி வந்து தன்னைத்தானே எது வெளிப்படுத்தி கொள்ளுதோ அதை தான் வந்து நம்ம ரியாலிட்டின்னு சொல்கிறோம். சுய ஒளியோடு இருக்குது, அதுக்கு வந்து நம்ம கான்சியஸ்னஸ்ன்னு சொல்லி பேர் கொடுக்குறோம். ஒரு உணர்ச்சி நிலை, உணர்வு நிலைன்னு சொல்லி ஒரு பேர் கொடுக்குறோம். இதுதான் வந்து கான்சியஸ்னஸ். அந்த கான்சியஸ்னஸ் வந்து ஒரு சுய ஒளியோடு இருக்குது, அதை காட்டுறதுக்கு என்ன ஒன்றும் வேண்டியதில்லை. இப்போ நாம் வந்து கீழே விழுந்து அடிபட்டுறோம், காலில் காயம்பட்டு வலி இருக்குது, எனக்கு வலிக்குன்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து நம்ம எப்படி சொல்கிறோம்? மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் சொல்கிறோமா? எதுவுமே தேவையில்லை. அது வந்து அந்த அடிபட்ட வலி வந்து நமக்கு தன்னை காட்டுது, ஒரு சுய ஒளியோடு இருக்குது. தன்னுடைய இருப்புத்தன்மையை காட்டுறதுக்கு இன்னொருடைய உதவி தேவையில்லை, அதுவே அதை காட்டிக்கிடுது. ஒரு சுய ஒளியோட தன்னைத்தானே விளக்கி காட்டிக்கிடுது. இப்போ இதே மாதிரி ஒருத்தர் வந்து எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, பயமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ நாம் டார்ச் அடித்து பார்த்து ஒன்றும் கவலைலாம் ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியலன்னு எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அது அவருக்கு தெரியும், அவருக்கு வந்து அவருடைய ஃபீலிங் தெரியும். அது இப்போ இந்த ஃபீலிங்கை தெரிஞ்சுக்கிடுறதுக்கு நம்ம டார்ச் வெளிச்சத்தை அடித்தோ எதுவும் அடித்தோ நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ சுய ஒளியோடு இருக்குது. இப்போ உலகத்திலேயே வந்து எது உண்மையானது இருக்குது, ஒரு ப்ரைமரி ஆஸ்பெக்டாக எது இருக்குது, ஒரு ரியல் ஆஸ்பெக்டாக எது இருக்குது, ரியல் ஆப்ஜெக்டாக இருக்குது எது இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா, இந்த கான்சியஸ்னஸ் மட்டும்தான் ஒரு சுய ஒளியோட ஒரு இருப்புத்தன்மையோடு இருந்துட்டு. இப்போ உதாரணமாக நம்ம காலையில் நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு போனோம், பெரிய மலையை பார்த்தோம். இந்த மலை வந்து பொய்யின்ட்டு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? தானே கண்ணு முன்னால் தெரிந்த இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு நல்லா நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம கண்ணை மூடிட்டோம்னு வச்சுக்கிடுங்க, கண்ணை மூடிட்டோம் அந்த மலை காணாமல் போயிடும். ஒரு சப்தம் கேட்குது, காதை பொத்திக்கிட்டோன்னா அந்த சப்தம் காணாமல் போயிடும். அப்போல்லாம் இருக்குது, ஆனால் அது ஒரு கண்டிஷனலாக தான் இருக்குது. நாம் அதை வந்து ரிசீவ் பண்ணால் மட்டும்தான் அது இருக்குது. நம்ம ரிசீவ் பண்ணலைன்னு சொன்னால் அந்த பொருளை பிரம்மாண்ட மலையே காணாமல் போயிடுது. கண்ணை மூடிக்கிட்டால் மலையே காணாமல் போயிடுது.
இப்போ இதே மாதிரி வந்து உங்களுக்கு எத்தனையோ ஒரு பாடிலி கான்சியஸ்னஸ் இருக்குது, உடலில் வலி இருக்குது, மனசில் ஒரு வலி இருக்குது. இப்படி இந்த மலையை மறைச்ச மாதிரி இந்த கான்சியஸ்னஸ்ஸை உங்களால் மறைக்க முடியுமா? மறைக்க முடியாது. அதனுடைய எக்ஸிஸ்டன்ஸை யாராலையுமே மறைக்க முடியாது. அது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்படி வந்து மறைப்புக்கு சாத்தியமே இல்லாதபடி ஒரு சுய ஒளியோடு எதெல்லாம் இருக்குதோ அதுதான் வந்து கான்சியஸ்னஸ், அதுதான் ரியாலிட்டின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இதில் வந்து நம்ம சாஸ்திரங்களில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஞானம் லிபரேஷன் சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் ஞானம் அடையணும்னு சொல்லி சொன்னால் நித்திய அநித்திய வஸ்துவை அறிஞ்சிக்கிடணும். எது நித்தியமானது, எது அநித்தியமானது, எது உண்மையானது, எது பொய்யானதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். எது ஆத்மா, எது அனாத்மா, ஆத்மா அல்லாதது எது, ஆத்மாவாக இருக்கிறது எதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். ஆத்மா அனாத்மா வஸ்து விவேகம்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ அனாத்மாவன் தெரிஞ்சுக்கிடணும், அனித்தியமானதை தெரிஞ்சுக்கிடணும்னு சொல்லி சொன்னால் எது அனித்தியமானது? இப்போ நம்ம மலையை பார்த்தோம், கண்ணை மூடணும்னா மலை காணாமல் போயிடுச்சு. ஒரு சப்தம் கேட்குது, காற்றை பற்றினான்னு சொன்னால் அந்த சப்தமும் காணாமல் போயிடுது. இப்படி உலகத்தில் உள்ள எல்லா பொருளுமே ஒரு கண்டிஷ்னல் எக்ஸிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இதுதான் அனாத்மாவா, இதுதான் வந்து அன்ரியலான்னு சொல்லி பார்த்தா சாஸ்திரங்களை என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இதெல்லாம் அன்ரியல்னு சொல்லிருந்த, உலகத்தை பற்றியெல்லாம் அன்ரியல்னு சொல்லலை, உலகத்தை வந்து அனாத்மான்னு சொல்லலை. எதை அனாத்மான்னு சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால் நம்ம ஒரு கான்சியஸ்னஸ்ன்னு சொல்லி ரியாலிட்டின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த ரியாலிட்டியாக இருக்கக்கூடிய அந்த கான்சியஸ்னஸ்ஸே அனாத்மான்னு சொல்லிடுது, அதுதான் அன்ரியல்னு சொல்லிடுது. பாடிலி கான்சியஸ்னஸ்ஸு, மைண்டில் ஒரு கான்சியஸ்னஸ் அது நமக்கு ரியலாக தருது, அதை மறைக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் அதை தான் அனாத்மான்னு சொல்லுது, அதுதான் அன்ரியல்னு சொல்லிடுது. ஏன் அப்படி சொல்லுது? அப்போ ஆத்மானா என்ன? இதெல்லாம் அனாத்மான்னு சொன்னால் அப்போ ஆத்மானா என்ன? இப்போ உதாரணமாக நம்ம நாக்கில் ஒரு இனிப்பு போடுறோம், இனிப்பு தருது, நம்ம சுவை வந்து இனிப்பாக இருக்குது. ஒரு கசப்பை போடுறோம், கசப்பாக இருக்குது. இப்போ அந்த இனிப்பு சுவை கசப்பு சுவையெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணுறோம், அதெல்லாம் ஒரு கான்சியஸ்னஸ். இந்த கான்சியஸ்னஸுக்கு எது ஆதாரமாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் நம்ம நாக்கில் ஒரு சென்சிட்டிவிட்டி இருக்குது. அந்த சென்சிட்டிவிட்டி தான் என்னன்னு சொல்லி சொன்னால் இனிப்பாகவும் மாறுது, கசப்பாகவும் மாறுது. அப்போ அந்த கசப்பு இனிப்புங்கிறதெல்லாம் ஒரு விளைவு தான், அந்த விளைவுக்கு காரணமாக ஒரு ஃபேக்டர் இருக்குது, அதுதான் உண்மையிலே இருக்குது. ரியாலிட்டிங்கிறது வந்து அந்த பேசிக் சென்சிட்டிவிட்டி தான் ரியாலிட்டி. அந்த வெளிப்பட்ட தான் நமக்கு தருது, வெளிப்படுறதுக்கு முன்னால் அது என்ன கண்டிஷனில் இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதை வந்து அவேர்னஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். அந்த அவேர்னஸ் தான் வந்து கான்சியஸ்னஸுக்கு ஆதாரமாக இருக்குது. அந்த அவேர்னஸ்ஸே இல்லைன்னு சொன்னால் கான்சியஸ்னஸ்ஸே கிடையாது. அப்போ கான்சியஸ்னஸ் தான் நமக்கு தருது, இருந்தாலும் தெரிஞ்சதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அவேர்னஸ் தான் உண்மையிலே உண்மையான பொருள்னுட்டு சொல்லி, அதைத்தான் மெய்ப்பொருள்னு சொல்லி நம்ம சாஸ்திரங்கள் விளக்கம் சொல்லுது. இந்த அவேர்னஸ்ஸை வந்து நம்ம எப்படி அறிய முடியும்னு சொன்னால் அறியவே முடியாது. ஆனால் இருக்குது, இன்ஃபர் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம உடலில் வந்து உணர்வு இருக்கா உணர்வு இல்லையான்னு சொல்லி கேட்டால் உடலெல்லாம் உணர்வோட தான் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஆனால் நீ எங்கேயுமே நம்ம ஃபீல் பண்ண முடியாது, உடலெல்லாம் உணர்வோட தானே இருக்குது. இப்போ நீங்கள் வந்து உங்கள் கையில் 10 விரல் இருக்குது, காலில் 10 விரல் இருக்குது, எல்லாம் உடலில் உணர்வோடு இருக்குதுன்னு சொல்கிறீங்களா? ஒவ்வொரு விரலாக நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள் பார்ப்போம்னா ஃபீல் பண்ண முடியாது. நீங்கள் கொஞ்சம் எதையாவது அசைச்சு ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா தான் கை இருக்க விரல் இருக்கிறது தெரியும், இல்லைன்னா ஒன்றுமே தெரியாது.
நீங்கள் எங்கேயாவது டச் பண்ணீங்கன்னா டச் பண்ண இடம் தெரியும், டச் பண்ண இல்லைன்னா தெரியாது. அப்போ டச் பண்ணுற இடத்துல மட்டும்தான் உடல் இருக்குன்னு அர்த்தம் இல்லை, டச் பண்ணுற இடத்துல மட்டும்தான் உணர்வு இருக்குன்னு அர்த்தம் இல்லை. உடல் முழுசும் உணர்வோடு தான் இருக்குது, பட் இருக்கிறது தெரியாமல் இருக்குது. இப்போ இது இதுதான் என்னென்னு சொன்னால், ஆன்மாங்கிறது பிரம்மங்கிறதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சராக இருக்குது. அதை நம்ம இன்ஃபர் பண்ணிக்கிடலாம், ஏன்னா அதிலிருந்து தான் இந்த கான்சியஸ்னஸே வருது. இந்த வரக்கூடிய கான்சியஸ்னஸை வச்சு இந்த கான்சியஸ்னஸுக்கு ஆதாரமாக ஒன்று இருக்குங்கிறத நம்ம ஃபீல் பண்ணிடுறோம். உடல் உணர்ச்சிக்கு ஆதாரமாக உடலில் உணர்வு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிடுறோம். நாக்கினுடைய சுவையை வச்சுக்கிட்டு உடல நாக்குலேயும் ஒரு சென்சிட்டிவிட்டி இருக்குங்கிறத ஃபீல் பண்ணிக்கிடுறோம். இப்போ இது வந்து பொய் கிடையாது, அது ஒரு ஒரு ஃபேக்சுவல் ரியாலிட்டி, ஆனால் ஃபீல் பண்ண முடியாது. இப்போ இதே மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு பேசிக்கலாக ஒன்று இருக்குது, ஆனால் அதை நம்ம ஃபீல் பண்ணுறதுக்குங்கிறது சான்சஸ் கிடையாது. நாம் எதையாவது ஃபீல் பண்ணணும்னு சொன்னால் அது கான்சியஸ்னஸை மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும், அவேர்னஸை ஃபீல் பண்ண முடியாது. இப்போ இதில் வந்து நம்ம யோக சாஸ்திரங்களில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த நான்னுட்டு சொல்லி ஒரு உணர்வு நமக்கு இருக்குது. எப்படி போய் நான்னு சொல்லி நம்ம என்னமோ ஃபீல் பண்ணலாம், நம்ம எத்தனையோ பொருளை நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி நான்னு சொல்லி என்னையும் நான் ஃபீல் பண்ண முடியும். அப்படி என்னையும் நான்னுட்டே சொல்லி, இப்போ ரமண ரத்தன் சொல்லு அகம் ஸ்புரணைன்னுட்டு கூட சொல்லுவார், நான்னு சொல்லி என்னையே நான் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறத வந்து அகம் ஸ்புரணை அல்லது என்னையே நான் ஃபீல் பண்ணுறேன், அது ஒரு கான்சியஸ்னஸ் தான். உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த நம்ம சாஸ்திரங்கள் வந்து ஈஸ்வரன் சொல்லி ஒரு அம்சம் சொல்லுது, அந்த ஈஸ்வரனுங்கிறது கூட பிரம்மம் கிடையாது, அதுவுமே கூட ஒரு ஒரு கான்சியஸ்னஸ், நம்முடைய கான்சியஸ்னஸ் மாதிரி, ஹியூமன் கான்சியஸ்னஸ்ங்கிற மாதிரி அது ஒரு வகையான கான்சியஸ்னஸ் அவ்வளோதான். இப்போ அதனால என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம நான்கிற ஒரு ஃபீலிங் அகம் ஸ்புரணைன்னிட்டு சொல்லி அதில் நாம் இருக்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட என்னன்னு சொல்லி சொன்னால், கிட்டத்தட்ட ஈஸ்வரன் அறிகிற மாதிரி தான், அது பிரம்மத்தை அறிகிறது இல்லை, ஆன்மாவை அறிகிறது இல்லை. ஏன்னா ஆன்மாவே பிரம்மத்தை அறியவே முடியாது, அதுதான் பேசிக்காக இருந்தாலும் கூட அதை அறியவே முடியாது. அது அறியக்கூடியது எதுன்னு சொல்லி சொன்னால், இந்த மாதிரி ஒரு கான்சியஸ் ஃபார்மில் எதெல்லாம் வருதோ அதை நம்ம ஃபீல் பண்ணலாம். அதனால தான் சாஸ்திரங்களை கூட என்னன்னு சொல்லி சொன்னால், ஈஸ்வரனை கூட ஜடத்தோடு தான் சேர்த்துடுறாங்க. ஒரு எக்ஸிஸ்டன்ஸுக்கு வந்து ஒரு வெளிப்படுற ஒரு எக்ஸ்ப்ரெஷன் ஆனவர் நிலையில் சொல்லப்போனால் ஈஸ்வரனையே ஜடமாக்கிடுறாங்க. வருது, இருக்குது, இல்லைன்னுட்டு இல்லை இருக்குது, பட் இருந்தாலும் கூட ஒரு எக்ஸ்ப்ரெஷனாக தான் இருக்குது. அதனால் இப்போ இதெல்லாம் என்னென்னு சொன்னால், நம்முடைய கான்சியஸ்னஸ்ஸுங்கிறது வந்து இந்த நான்கிறத மட்டுமே இருக்கிறத ஒருதை மட்டுமே நீங்கள் அவேர் பண்ணி அதை மட்டுமே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் நிறைய அனுபவங்கள் கிடைக்கும், சக்திகள் கிடைக்கும். இப்போ சொல்லப்போனான்னு சொன்னால், ஈஸ்வரன் சொன்னால் அந்த அஷ்ட சித்திகள்லாம் உள்ளவர் தான் ஈஸ்வரன், எண்குணத்தான்லாம் சொல்லுவாங்க, நிறைய சக்திகள்லாம் உள்ளவர் வந்து ஈஸ்வரன் சொல்லி சொல்லுவாங்க. அஷ்டமா சித்திகளுக்கெல்லாம் அதிபதி வந்து ஈஸ்வரனுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இந்த நீங்கள் நான்கிற அந்த கான்சியஸ்னஸே நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் சில சித்திகள் கூட உங்களுக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு அது வந்து ஒரு வகையான அம்சம் அது, அதனால் அது போய் கிடையாது, அதிலெல்லாம் உண்மை இருக்குது. பட் இருந்தாலும் என்னன்னு சொல்லி சொன்னால், டோட்டல் ஆஸ்பெக்டில் பார்க்கும்பொழுது ஈஸ்வரனே ஜடம்தான். ரியாலிட்டிங்கிறது ஈஸ்வரனுக்கு ஆதாரமான பிரம்மம் அல்லது ஆன்மா, அதுதான் உண்மையிலே ரியாலிட்டி. ஆனால் அதை நம்ம ஃபீல் பண்ணவே முடியாது. நாம் எதை ஃபீல் பண்ணாலும் ஈஸ்வரன் வரைக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இப்போ நமக்கு தெரிஞ்ச அளவில் நம்ம எதை ஃபீல் பண்ண முடியும்னு சொன்னால், இருக்கிறதுலே ஹையஸ்ட் வந்து இந்த நான்கிற கான்சியஸ்னஸை ஃபீல் பண்ணுறது தான் இருக்கிறதுலே நம்மளை பொறுத்தளவில் ஃபீல் பண்ணுறதுல உள்ள ஒரு ஹையஸ்ட் ஒரு ரேஞ்சு வந்து அதுதான். அகம் ஸ்புரணையரை இங்கே ஃபீல் பண்ணலாம், அது ஒரு மையமான பகுதியாக நீங்கள் எடுத்து பண்ணலாம். ஏன்னா நமக்கு அதுதான், மற்றபடி வேறு வந்து ஈஸ்வரனை போய் நமக்கு வெளியே பார்க்குறது, சிலவங்க சில காட்சிகள் கிடைக்கிது போகிறதுங்கிறதுலாம் அது வேறு. உண்மையான இன்மையினுடைய ஈஸ்வரனுடைய உண்மையான ஒரு தகுதியை ஃபீலிங் லெவலில் நீங்கள் ஃபீல் பண்ணுறதுன்னு சொல்லி சொன்னால், இந்த அகம் ஸ்புரணையை நீங்கள் ஃபீல் பண்ணுறது தான் உண்மையில் ஈஸ்வர ஸ்வரூபத்தை நீங்கள் ஃபீல் பண்ணுறது. அதனால் அந்த மாதிரி இது பண்ணுறது வந்து, ஆனால் அது யோக மார்க்கத்தோடு சேர்ந்துடும். அதெல்லாம் வந்து ஒரு லிமிட்டட் ஆஸ்பெக்டில் வந்துடும், அது பிரம்மஞானத்தோடு சேராது, ஆன்மஞானம் உண்மையான ஆன்மஞானத்தோடு இது சேராது. அது
அது யோகா ப்ராசஸில் ஒரு பகுதியாக மாறிடும். இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், சாஸ்திரங்களுமே என்ன சொல்லுன்னு சொல்லி சொன்னால், லிபரேஷன் ஞானத்தை விட லிபரேஷனை தான் ஹையஸ்ட்டாக சொல்லுது. ரியலிட்டியும் அதுதான். இந்த லிபரேஷன் சொல்லி சொன்னால் எது லிபரேஷன்? விடுதலைன்னா என்ன? பந்தத்திலிருந்து விடுபடுறது தான் விடுதலை. ஜெயிலில் இருந்து வெளியே வந்தால் விடுதலை. ஜெயிலே போகலைன்னா விடுதலைன்னு சொல்ல முடியாது. ஜெயில் இருக்கணும், ஜெயில் இருந்து வெளியே வந்தால் தான் விடுதலை. நமக்கு பந்தம்னிட்டு ஒன்று இருந்தால் தான் விடுதலைன்னுட்டே ஒரு வாய்ப்பு, விடுதலைங்கிற பேருக்கே வாய்ப்பு இருக்குது. இப்போ உண்மையிலே பந்தம்னா என்ன? ஏதாவது நம்மளை பிடிச்சி வச்சிருந்துன்னு சொன்னால் அதுக்கு பேர் பந்தம். இப்போ நம்ம முதல் நாள் கூட ஒரு உதாரணம் பார்த்தோம். இப்போ நாம் வந்து நம்ம கண் முன்னால் ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தை பார்க்குறோம். அந்த மரம் வந்து நம்ம கண்ணுக்குள்ளே ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ நம்ம பார்வை முழுசையுமே அந்த மரமே ஆக்குப்பை பண்ணிடுது. கொஞ்ச நேரம் நம்மளை வந்து நம்மளை ப்ரொசஸ் பண்ணிடும். அந்த மரத்தினுடைய இமேஜே நம்முடைய கண்ணு பார்வை சக்தி எல்லாத்தையும் ப்ரொசஸ் பண்ணி பிடிச்சி வச்சுக்கிடுது. கொஞ்ச நேரம் நம்முடைய எல்லா பார்வை அம்சம் எல்லாமே மரமாகவே கொஞ்சம் நேரம் மாறிடுது. அப்போ நம்ம பக்கத்தில் ஒரு நண்பர், நம்ம தெரிஞ்ச நண்பர் வர்றாரு. உடனே நம்ம பார்வையை வந்து அவர் மேலே மாற்றிடுறோம். அப்போ அந்த பொசிஷன்லாம் போய் அடுத்த இதுக்கு வந்துடுறோம். நம்ம வந்து அடுத்த இதுக்கு வந்துடுறோம். இப்போ இதே மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால், ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறாரு, அதை கேட்டுட்ருக்குறோம். அவர் கேட்டுட்டு இருக்கும் பொழுது அவருடைய அந்த அவர் பேசுகிற சவுண்டெல்லாம் நம்முடைய காதை ப்ரொசஸ் பண்ணுது. அவர் பேச்ச நிப்பாட்டினோடனே அந்த பொசிஷன் போயிடுது. அந்த சப்தமும் போயிடுது, அந்த பொசிஷனும் போயிடுது. இப்போ இதெல்லாம் இதே மாதிரி வந்து நம்ம ஃபிசிக்கலாக உள்ள ஒரு அஞ்சு சென்சஸுமே இந்த மாதிரி ஒரு டெம்பரரியாக ப்ரொசஸ் பண்ணி அதிலிருந்து ரிலீஸ் ஆயிடுது. அது இயற்கையாகவே முடிஞ்சிருது. நம்ம யாரையும் போய் நம்ம ஒவ்வொருத்தரும் போய் காதில் உள்ள சவுண்ட், ஒருத்தர் பேசுனதை கேட்டு அந்த சப்தம் போக மாட்டேங்குது, நான் பிடிச்சி வெளியே இழுத்து போடுறேன்னு எல்லாம் இழுத்து போட வேண்டியதில்லை. அதே மாதிரி கண்ணில் ஒரு மரத்தை பார்த்துட்டேன், அந்த இமேஜ் போக மாட்டேங்குன்னு சொல்லி நான் கண்ணை கழுவிட்டே இருக்கிறேன்னு சொல்ல வேண்டியதில்லை. அதுதான் இப்போ நீங்கள் அதை விட்டுட்டு அதுங்க பார்த்துட்டு அடுத்த இடத்த பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் போயிடும். அதே மாதிரி சப்தத்தை கேட்டுட்டு விட்டாச்சுன்னு சொன்னாலும் அந்த சப்தம் போயிடும். நம்ம அதை போய் சுத்தம் பண்ணி தொடச்சி எல்லாம் வெளியெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் அந்த மனசுன்னு சொல்லி அதுவும் ரூபலம்தான். அதுவுமே இதே மாதிரி எல்லாம் கணத்துக்கு கணம் வந்து எதையாவது ஒன்று ரிஃப்ளெக்ட் ஆகிட்டுருக்கும். அதில் தான் சில குழப்பங்கள் ஏற்பட்டுருது. இப்போ நீங்கள் வந்து ஒரு உங்கள் வீட்டில் குழந்தை, சின்ன குழந்தைகள் இருக்கும், அது எதையாவது ஒரு கத்தியை வச்சு விளையாடிட்டுருக்குன்னு வச்சுக்கிடுங்க. அது ஆபத்துன்னுட்டு தெரியும் நமக்கு, அதுக்கு தெரியாது. நாம் பயந்து போய் அந்த கத்தியை பிடுங்கிடுறோம். பிடுங்கிட்டானே அந்த குழந்தை வீல் வீல்னு கத்தும். ஒரு பொம்மையை தீ கொடுத்தானா அது சைலண்ட் ஆகிடும், சிரிச்சிடும் உடனே. இப்போ நம்மகிட்ட யாராவது நம்ம விருப்பமான பொருளை யாராவது பிடுங்கிட்டு பதிலுக்கு ஏதா ஒன்று கொடுத்தானா நம்ம சிரிக்க மாட்டோம். நீ அதை கொடுக்காமல் விட மாட்டேன்னு சொல்லி சண்டை போடுவோம். இந்த குழந்தைக்கு நமக்கு உள்ள வித்தியாசம் அதுதான். இப்போ அது உடனே அது மாறிடுது. அது வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு நிலையை பிடிச்சி வைக்கிது கொஞ்சம் நேரம். அந்த பிடிச்சி வச்சுருக்கிற நிலை இப்போ அதை வந்து ஒரு அந்த கத்தியை பிடுங்கின உடனேயே ஒரு பிரச்சனையை வந்து மனசுக்குள்ளே பிடிச்சி வைக்கிது. அடுத்த நிமிஷத்தில் அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுறது, சீக்கிரம் மாறிடுது. வந்துடுது. நம்ம பெரியவங்க வந்து அப்படி மாறுறது இல்லை. ஏன்னா இங்கே நம்ம இது வந்து ஒரு கண்டிஷனிங்களுக்கு மாட்டிக்கிட்டோம். அப்போ வந்து பந்தம்ங்கிறதே என்னன்னு சொல்லிச்சோன்னா நம்ம மனசில் தான் இருக்குது. ஒரு வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு ஆற்று பக்கத்தில் ரெண்டு நண்பர்கள் போகிறாங்க.
இப்போ அந்த ஆத்தங்கரையில் உள்ள ஒரு மரத்தில் வந்து ஒரு மாட்டை கட்டி வச்சுருக்குறாங்க. ஒருத்தன் அந்த மாட்டுக்கு சொந்தக்காரர் வந்து அந்த ஆற்றுல குளிச்சிக்கிட்டு இருக்கிறார். அப்போ அந்த நண்பர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஒரு மாட்டை கரையில் கட்டி வச்சுட்டு ஆற்றுல குளிச்சிக்கிட்டு இருக்காரு நீடி சொல்லி சொல்கிறார். உடனே அந்த கூட இன்னொரு நண்பன் என்ன சொல்கிறான்னு சொன்னால், இல்லை அந்த ஆடு தான் அந்த குளிக்கிறவரை கட்டி வச்சுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ இவன் சொல்கிறான், என்னடா கண்ணு தெரியலையா, யாரை கட்டி வச்சுருக்குன்னு உனக்கு கண்ணு தெரியலையாங்கிறான். அவர் அவர் பாட்டுக்கு நிம்மதியாக சுதந்திரமாக குளிச்சிக்கிட்டு இருக்காரு, அவரை கட்டி வச்சுருக்குன்னு சொல்கிறியாங்கிறான். இப்போ பாருன்னு சொல்லி அந்த மாட்டை அவுத்து விட்டுறான். அவர் மாடு ஓடுது, பின்னாலே இந்த குளிக்கிறவனு ஓடுறான். இவன் சொல்கிறான், இவன் யாரை கட்டி வச்சுருக்கா பார்த்தியா, மாடு தான் குளிக்கிறவன கட்டி வச்சுருக்கு. அதனால தான் முன்னால் கட்டி இழுத்துக்கிட்டே போயிட்டுருக்கான். இப்போ இதே மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால், நிறைய விஷயங்களை வந்து நம்ம மனசு வந்து கட்டி வச்சுருக்கு. அந்த மனசு நம்மளை கட்டி வச்சுருக்கு, நாம் மனசை கட்டி வச்சுருக்கோம், ஒருத்தரை கட்டி வச்சுருக்குறோம். பந்தம்ங்கிறது அங்கே தான் இருக்குது. இப்போ இந்த பந்தத்திலிருந்து விடுபடுறது தான் உண்மையிலே விடுதலை. இப்போ உண்மையிலே எல்லா புலன்கள் மாதிரி, இப்போ நம்ம குழந்தையாக இருக்கும் பொழுது இன்னோசண்ட்டாக இருந்தோம். இப்போ அவங்க வேறு, நாம் வேற இல்லை, நாம் தான் அந்த குழந்தையாக இருந்து தான் நம்ம இப்படி வந்திருக்கிறோம். இந்த காலப்போக்கில் என்னென்னு சொன்னால், ஒரு பந்தாங்கக்கூடிய ஆஸ்பெக்ட் வந்து டெவலப் ஆகிட்டு, பிடிச்சி வைக்கிறப்போ தன்மை வந்து டெவலப் ஆகிட்டு, இது வேணும் இது வேண்டான்னு சொல்லி பிடிச்சு பிடிச்சு வச்சுக்கிட்டே நம்ம ஒரு இதை நம்ம, அது நம்ம அறிவு தான் காரணமாக இருக்குது. இப்போ இந்த அறிவை தான் நம்ம அகம் புறம்னு பார்த்தோம். அறிவு வந்து புறத்துக்கு தேவை தான். எது வேணாலும் எப்படி வேணாலும் நடந்துட்டு போட்டேன்னு சொல்லி விட்டாச்சுன்னு சொன்னால் அறிவு சரியில்லைன்ட்டுன்னு அர்த்தம். அப்போ சரியான அறிவு வந்து தேர்ந்தெடுக்கணும். சரியானது எது தவறானது எதுங்கிறது தேர்ந்தெடுத்து செயல்படணும், அதுதான் கரெக்டு. அப்போ இது எதுக்குன்னு சொன்னால் புறத்துக்கு கரெக்டு. ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், அகத்துலேயும் தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சிடறோம். அகத்துக்குள்ள வந்து அறிவு பயன்பட்டுன்னு சொன்னால் அது பந்தத்தை கிரியேட் பண்ணுதாங்க. அப்போ நம்ம அகத்தை பொறுத்தளவில் அறிவை துறக்கிறது தான் வந்து பந்தத்துக்கு காரணமானது துறக்கிற மாதிரி. அப்போ அகத்தை பொறுத்தளவு அறிவை நீங்கள் வந்து விட்டுட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அதுதான் லிபரேஷன். அப்படி இருக்கும்பொழுது நம்முடைய அனுபவம், நம்ம எல்லா கான்சியஸ்னஸுமே, இப்போ நம்ம மற்ற புலன்களில் உள்ள கான்சியஸ்னஸ் எல்லாம் உடனே உடனே விடுதலை ஆகி போயிடுது. இந்த மனசில் ஏற்படக்கூடிய கான்சியஸ்னஸ் மட்டும்தான் விடுதலை ஆக மாட்டேன். இப்போ நமக்கு வந்து எத்தனையோ உணர்ச்சிகள் ஏற்படுது. எல்லா உணர்ச்சிகளும் பாருங்கள், ரொம்ப நேரமாக பயமாக இருக்குது, ரொம்ப நேரமாக துக்கமாக இருக்கிறேன், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரே பயமாக இருக்குது, ஒரே வருத்தமாக இருக்குதுன்னு சொன்னால் எல்லாமே மொமெண்ட்ரி தான். எல்லா எமோஷன்ஸுமே மூமெண்ட்ரி தான். ஆனால் ஏன் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இருக்குது, நாள் கணக்காக ஏன் இருக்குது, வருஷ கணக்காக எதுக்கு இருக்குது? ஏதோ ஒரு வகையில் நம்மளை அறியாமலே அதை ரினியூவல் பண்ணி எதோ ஒன்று பண்ணி ஒரு வேறு ஏதோ ஒரு மோசமான ஒரு செயலில் ஈடுபட்டுறோம். அதை இயற்கையாக செயல்படுறதுக்கு நம்ம விடலை, நம்ம அறிவு தான் அதுக்கு காரணமாக இருக்குது. அப்போ அறிவுக்கு அங்கே வேலை கொடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால் அது இந்த மாதிரி குழப்பங்களை ஏற்படுத்திட்டு தான் இருக்கும். அறிவினுடைய எல்லை வந்து புறத்துக்கு தான். அகத்துக்கு வந்து அறிவை பயன்படுத்தணும்னு சொன்னாலே அது ஆலோசனை வழங்கும், அதிகாரம் பண்ணும், எல்லாம் பண்ணும், நம்மளை கடைசியில் நம்மளை முடக்கி போட்டுரும். பார்த்தா நமக்கு நீ அறிவு இல்லாமல் இருந்துட்டு சொன்னால் கேவலமாக தான் தெரியுது. ஆனால் அதுதான் உயர்ந்த இடம். ஆனால் நம்ம அது ஒரு பொலைட்டான பேர் சரணாகதினிட்டு ஒரு பேர் பொலைட்டாக ஒரு பேரை சொன்னான்னா ரைட்டு. மற்றபடி வந்து அகத்தை பொறுத்தல அறிவு இல்லாமல் போ நீ சொல்கிறது தான் கரெக்டு. புறத்துக்கு வச்சுக்க, புறத்துக்கு அறிவு இல்லாமல் போனான்னா சரியில்லை. அங்கே அறிவு வந்து எவ்வளோ தூரம் அறிவோடு இருக்கிறோமோ அவ்வளோதான் சிறப்பு. அகத்தில் வந்து அறிவே இருக்கக்கூடாது. அறிவினுடைய எல்லை நம்மளை வந்து தப்பு தாங்க பண்ண வைக்கும். அதனால் சரியானதுங்கிறது அக அறிவை வச்சு எந்த சரியான காரியத்தையும் பண்ண முடியாது. அப்போ அறிவு தான் வந்து எல்லா பந்தத்துக்கும் காரணமாக இருக்குது.
அகத்தை பொறுத்தல அறிவை தீக்கி போட்டான்னு சொன்னால் பந்தத்திலிருந்து விடுபட்டுறோம். அப்போ நம்ம மனசே வந்து லிபரேட்டட் மைண்டாக மாறிடுது. எல்லா எமோஷன்ஸும் வரும், வந்துட்டு போயிடும், அவ்வளோதான். வராமலே இருந்தாலும் சரியில்லை. நம்ம புலன்கள் வந்து ஃபங்க்ஷனே இல்லாமல் இருந்தனா சரியில்லை. வெளிச்சத்தை ஒரு காட்சியை பார்க்கணும், ஒலியை கேட்கணும், எல்லாத்தையும் நம்ம புலன்கள் க்ரியேட் பண்ணணும், எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணணும், அடுத்த வினாடி அதிலேருந்து விடுபடணும். இந்த மாதிரி தான் நம்ம புலன்கள் பண்ணிக்கிட்டு இருக்குது. இந்த புலன்கள் எப்படி செயல்படுதோ இதே மாதிரி நம்ம அறிவும் மனசும் செயல்பட ஆரம்பிச்சிட்டுன்னு சொன்னால் லிபரேஷனுங்கிறது அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம ஏதோ ஒரு பெரிய பேரை வச்சுக்கிட்டு அது ஆகாயத்தில் இருக்கும், ஞானின்னா இப்படி இருப்பார், லிபரேட்டடுனா இப்படி இருப்பாருன்னு சொல்லி என்னெல்லாமோ கற்பனை வச்சுருக்குறோம். அந்த கற்பனைகள் எல்லாமே தவறானது. ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட இதுவும் ஒரு சயின்ஸ் தான், அது வேறு ஒன்றுமே கிடையாது. எல்லோரும் புரிஞ்சிடக்கூடிய, எல்லாருமே வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய ஒரு சயின்ஸ் தான் அது. மனசு எப்படி செயல்படும், எல்லா புலன்களும் எப்படி செயல்படணுமோ அதே மாதிரி மனசும் செயல்படுதுன்னு சொன்னால் கரெக்டாக செயல்படுது. இது ஒரு சயின்ஸ் அவ்வளோதான். இது சாஸ்திர ரீதியாக இதை வந்து எப்படி நமக்கு கம்யூனிகேட் பண்ணுறது, அதான் சாஸ்திரங்களே என்னெல்லாமோ வழியை சொல்லி என்னெல்லாமோ பண்ணி வச்சுருக்கு. ஆனால் நம்ம சாஸ்திரங்களுக்குள்ளே மாட்டிக்கிட்டோம்னு சொன்னால் கடைசியில் அது என்ன சொல்ல வருதுங்கிறதே எனக்கு புரியும். அங்கேயுமே கூட நம்ம எதையும் அடையணுங்கிற மாதிரி, ஆன்மாவை தெரிஞ்சுக்கிடணும், பிரம்மத்தை அறியணுங்கிற மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னு சொன்னால் பழையபடியும் அங்கே தான் நமக்கு வேலை வந்துடும். அதனால் அகத்தளவில் நமக்கு அடையிறதுக்குன்னு சொல்லி எந்த வேலையுமே கிடையாது. இயற்கையாக செயல்படணும், அகம் வந்து இயற்கையாக செயல்படணும். இயற்கையாக செயல்படுறதுக்கு அறிவே தேவையில்லை. புறம்ங்கிறது வந்து செயற்கையானது, புற உலகங்கிறது செயற்கையானது. செயற்கையாக செயல்படுறது தான் அறிவு தேவைப்படும். அங்கே அறிவை பயன்படுத்தி செயற்கையை நம்ம வந்து மீட் பண்ணணும். செயற்கைக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அகங்கிறது இயற்கை, அக உலகங்கிறது இயற்கையாக இருக்கணும். எப்படி எல்லா புலன்களும் செயல்படுதோ அதே மாதிரி மனசும் செயல்பட்டுதுன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய டோட்டல் எக்ஸிஸ்டன்ஸே லிபரேட்டட் எக்ஸிஸ்டன்ஸாக மாறிடுது. நம்முடைய டோட்டல் செயல்பாடுமே லிபரேட்டட் செயல்பாடாக மாறிடுது. இப்போ இதில் நம்ம வந்து கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் ஏதாவது கேட்டு நம்ம இது பண்ணிக்கிடலாம். இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட மூணு சப்ஜெக்ட் நம்ம முடிச்சிருக்கிறோம். அண்டர்ஸ்டாண்டிங்னா என்லைட்டன்மெண்ட் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அகம் புறம், இப்போ நான் யார்ங்கிறத பார்த்துருக்குறோம். இதில் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்? இப்போ நான் யாருன்றது ஒரு எம்டினஸ் வந்துடுது. நம்ம ஒன்றுமே கிடையாது அப்படின்ற ஒரு எம்டினஸ் வருது. இது வந்து நம்ம தனிமையில் இருக்கும்போது வருது. மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் போகும்போது, ஒரு ஃபேமிலியில் இருக்கும்போது, நம்ம வந்து ஒரு அப்பாவோட ரோலாக தான் இருக்கிறோம். பிஸ்னஸ் போகும்போது பிஸ்னஸ் ரோலாக தான் இருக்கும். ஒரு இடத்துல ஒரு ரோல் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அந்த இடத்துல செல்ஃப் ஈகோன்றது ஒன்று ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்குது. அந்த இடத்துக்கு போய் ஏதாவது தப்பு நடக்கும்போது அந்த ஒரு ஈகோன்றது வர ஆரம்பிக்குது இல்லையா? அப்போ வந்து இந்த ஒரு நம்ம யாருன்ற ஒரு எம்டினஸ்ஸை வந்து நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியுமா? ட்ரை பண்ணுறதுன்னு இல்லை, அது மாதிரி இதே இந்த ஒரு ஸ்டேட் நம்மளால் வந்து கன்சல்டேட் பண்ணியிருக்க முடியுமா? அந்த நான்றது ஒரு எம்டினஸ், நான் ஒன்றுமே இல்லை, அதனால் எனக்கு எந்த ஈகோவும் கிடையாது, நான் வெரி வெரி நார்மல் பர்சன், நார்மலாக தான் இருக்கணும், எல்லாருக்கும் உள்ளது தான் நான் எம்டி. நான் இல்லைன்னா முடிஞ்சு போச்சு, என்ன இது பே ஒரு கேரக்டர் வந்து போயிட்டுன்னு சொல்லி பேர போகிறாங்க. எம்டினஸ் ஐம் நத்திங். பட் மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் போகும்போது அங்கே உள்ள இன்சிடென்ட்ஸ், அங்கே உள்ள என்வரன்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த எம்டினஸ் நம்மள்கிட்ட இல்லை. நம்ம வேறு ஏதாவது ஒன்று பண்ணுறோம், லைக் இமோஷனலாக பிஹேவ் பண்ணுறது, லைக் ஏதாவது ஒரு விஷயங்களுக்கு வந்து இதாகிறதுலாம் பண்ணுறோமே, அது ஏதாவது அவாய்ட் பண்ணி இந்த ஸ்டேட்டை வந்து நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு கொஸ்டின். நான்கிற ஈகோவே இல்லாமல் இருக்கணுங்கிறதே அவசியம் இல்லை, அது இருக்கும், நேச்சுரலாக நம்மளை அறியாமலே இருக்கும். நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டீங்களோ? என்ன லேட்டாக தான் வந்தேன், இப்போ தான் வந்தேன். இங்கே நான் 11:00 இன்ஸ்டிடியூட் இங்கே உட்காந்து அப்படியா மெடிடேட் பண்ணிட்டு இருந்தேன். 11:00 11:00 நம்ம சொல்லலையே, நம்ம தான் எல்லாம் மேலே டைம் முடிஞ்ச உடனே எல்லாருமே உட்காந்துட்டோம்ல. இப்போ தான் வந்தேன், 11:00 நினச்சிட்டு நெட் பண்ண மாதிரி ஞாபகம் வந்து. அதாவது எப்போவுமே வந்து ஒரு தாட் வந்து ரெண்டை காட்டிக்கிட்டே இருக்கும். நான் காண்பவன், காணப்படும் பொருளுங்கிற மாதிரி ரெட்டை ரெட்டையாக தான் காட்டிக்கிட்டே இருக்கும். ரெண்டை காட்டாதபடி எந்த தாட்டுமே கிடையாது. நீங்கள் தாட்டை வச்சு தான் எதையுமே ரெகனைஸ் பண்ணுறீங்க. நீங்கள் உங்கள் குழந்தைய பார்த்தீங்கன்னு சொன்னாலுமே
உங்களை அறியாமல் உங்கள் குழந்தைய தான் நீங்கள் பார்க்குறீங்க, எதை வச்சு பார்க்குறீங்கன்னா உங்கள் தாட்டை வச்சு தான் பார்க்குறீங்க. அந்த தாட்டை என்ன பண்ணணும்னு சொன்னால், அந்த குழந்தைய காட்டுற அதே நேரத்தில் அந்த குழந்தைக்கு நீங்கள் தான் தகப்பனாருங்கிறதையும் சேர்த்து காட்டிடும். அது இன்ஃபர் ஆயிரும். அது அதனால் வந்து எப்போவுமே இந்த டுயல் ரோல் இருந்துகிட்டே தான் இருக்கும். டுயல் ரோல் இல்லாமல் இருக்காது அது. இப்போ அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு டிஃபால்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் த மைண்டே வந்து எப்போவுமே ரெண்டு ரெண்டாக தான் காட்டும். இதில் வந்து நம்ம வந்து இகோ இல்லாமல் இருப்பேன்னிட்டெல்லாம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அந்த இகோ, அந்த இந்த டுயலிட்டி வந்து எங்கே அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொன்னால், இப்போ புறத்தில் நம்ம பார்க்குறோம், பஸ் வருது, பஸ் வேற நான் வேறேன்னு சொல்லி பிரித்து பார்த்தா தான் பஸ்ஸிலிருந்து நம்ம விலக முடியும். ஆனால் அது வந்து நம்ம வெளியே மட்டும் பார்க்குறது இல்லை, நம்ம தாட் வந்து உள்ளேயும் நம்மளுக்குள்ளேயும் எட்டி பார்த்து நம்ம பயத்திலேருந்து விடுபடணும், வருத்தத்துலேருந்து விடுபடணும்னு சொல்லி நமக்கு நாமளே போராட வச்சிடும். அப்போ அந்த அகத்துக்குள்ளே வந்து நான் சொல்லி ஒரு ரோலை எடுக்கிறது தான் தவறு. புறத்தில் நான்கிற ரோலை எடுக்கிறது தான் அவசியம். நான்கிற ரோலை எடுக்காமல் இருந்தாலும் தப்பு இல்லை, தப்பு. அதனால் அங்கே ரோலை எடுக்க தான் செய்யணும். எப்போவுமே நான்ட்டு சொல்லி நம்மளை அறியாமல் தான் வருது. அதனால் நாம் வந்து நான் 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 சொல்லி நம்மளாக ஒன்று க்ரியேட் பண்ணுறதில்ல, அது அதுவாகவே வந்துடுது. ஒரு டிஃபால்ட் ஃபங்க்ஷன் தான். ஆனால் அதே நேரத்தில் அகத்தில் வந்து நான்ட்டு ஒன்று இருந்தாலுமே கூட அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியதில்லை, அது அப்படி தான் இருக்கும் நீட்டு சொல்லி நம்ம விட்டுறணும். ஆனால் உண்மையிலே நான்னு சொல்லி ஒன்று இருக்குது, ஆனால் உண்மையிலே அங்கே நானுக்கு வேலையே இல்லைன்னு சொல்லி அகத்தை பொறுத்தளவில் ஒரு இரஸ்பான்சிபிள் ஸ்டேட்டுக்கு போயிடணும். புறத்தை பொறுத்தளவு தான் நானுக்கு வேலை இருக்குது, அப்போ நம்ம வந்து செய்ய வேண்டிய வேலையை செய்யணும். இப்போ நீங்கள் வந்து உங்கள் கம்பெனியில் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால், கம்பெனியில் நீங்கள் வந்து ஒரு நிர்வாக நிலையில் இருக்கும்பொழுது நீங்கள் நிர்வாகிங்கிற ரோல் எடுக்கணும், எடுத்தால் தான் வேலை நடக்கும். அங்கே வந்து டுயல் ரோல் கண்டிப்பாக அவசியம். அதே நேரத்தில் உங்கள் வீட்டில் கூட நீங்கள் வேறு, உங்கள் குழந்தை வேறு, நீங்கள் வேறு, மனைவி வேறு, எல்லாமே நீங்கள் டுயல் ரோல் எடுத்து தான் ஆகணும். ஆனால் சைக்கலாஜிக்கலாக வந்து நான் வேறு, என்னுடைய எமோஷன் வேறுன்னு சொல்லி பிரிக்கும் பொழுது தான் என்னுடைய எமோஷனை கண்ட்ரோல்களை கொண்டுறணும்னு சொல்லி ஒரு ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துடுறோம். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கக்கூடாதுங்கிறது தான் மெயின். மற்றபடி நான்கிறது தவறு கிடையாது. அது ஆன்மாங்கிறது வந்து இப்போ நம்ம கான்சியஸ்னஸ்ன்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, அந்த கான்சியஸ்னஸுக்கு ஆதாரமானது ஆன்மா. இப்போ உதாரணமாக ஒரு நாக்கு எடுத்துக்கிடுறோம், நாக்குக்கு ஒரு சென்சிட்டிவிட்டி இருக்குது, நாக்குக்கு இருக்க சென்சிட்டிவிட்டிக்கு பேர் வந்து ஆன்மான்னு வச்சுக்கலாம். அந்த அதில் வர ஏற்படைய சுவை ஏற்படுது, இனிப்பு வருது, கசப்பு வருது, அந்த சுவையெல்லாம் கான்சியஸ்னஸ், அது வெளிப்பாடையாக அந்த ஆன்மாவினுடைய எக்ஸ்ப்ரெஷன். நமக்கு எக்ஸ்ப்ரெஷன் மட்டும்தான் நமக்கு தெரிய முடியும். இப்போ நாக்கினுடைய சுவை, அந்த சென்சிட்டிவிட்டி உங்களால் ஃபீல் பண்ணவே முடியாது. அந்த சென்சிட்டிவிட்டியே இல்லைன்னு சொன்னால் நாக்குக்கு எதையுமே சுவைக்க தெரியாது. அப்போ அந்த சுவைக்கெல்லாம் காரணமானது வந்து அந்த சென்சிட்டிவிட்டி. அந்த சென்சிட்டிவிட்டியை வந்து ஆன்மானு எடுத்துக்கலாம், அது பிரம்மம்னு எடுத்துக்கலாம். அது வந்து இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன உதாரணத்துக்கு அதை எடுத்துக்கிடுறோம். அதுக்காக நாக்கினுடைய சென்சிட்டிவிட்டி தான் ஆன்மானிட்டு எடுத்துக்கூடாது, உதாரணத்துக்கு அதை எடுத்துக்கிறோம். அதே மாதிரி என்னென்னு சொல்லி சொன்னால், எத்தனையோ வகையான அனுபவங்களுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடியது ஆன்மா. அந்த ஆன்மாங்கிறதும் ஒரு அனுபவம் கிடையாது, பிரம்மங்கிறதும் ஒரு அனுபவம் கிடையாது. எல்லா அனுபவங்களுக்கும் அது ஆதாரமாக இருக்குது, அதை வச்சு தான் எல்லா அனுபவங்களுமே நடக்குது. மனம் வந்து, மனம் டூயல் ரோலை வந்து எடுக்கக்கூடாதுன்றீங்களா? இல்லை எடுக்கும், அது நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நமக்கு ரைட்டே கிடையாது. அது அப்படி தான் எடுக்கும், எடுக்கிறது. இப்போ நமக்கு வந்து நீங்கள் புறத்துக்கு டுயல் ரோல் எடுத்துக்கிடுங்க, அகத்துக்கு டுயல் ரோல் எடுத்தீங்கன்னு சொன்னால் அது வந்து தவறுன்னுட்டு எடுத்துக்கிடணும், புரிஞ்சுக்கிடணும். அங்கேயும் கூட டுயல் ரோல் எடுக்க தான் பார்க்கும். அது அது இருந்தாலும் கூட அது டுயல் ரோல் தேவையில்லை, அது தவறானதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். ஆ, எமோஷன்லேருந்து நான் விடுபடணும், என்னுடைய பயத்துலேருந்து விடுபடணும்னு நினச்சிங்கன்னா அந்த ரோல் ரெண்டாயிடும். ஆமாம், உண்மையிலே ரெண்டாவது தான் காட்டும் அது. ஆனால் அந்த அது வந்து உண்மையிலே ரெண்டு இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிடணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் இந்த கானல் நீர் பார்த்துருக்கீங்களா? கானல் நீர் பார்த்தா உண்மையிலேயே தண்ணி மாதிரி தான் தெரியும். அது தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஏதோ ரோட்டில் தண்ணி கட்டி கிடக்குங்கிற மாதிரி தெரியும். அது ஒன்றும் நம்ம கண்ணுக்கு அப்படி தான் தெரியும். நமக்கு பக்கத்தில் போனால் தான் தண்ணி இல்லாமல் போயிடும். சரி, நம்ம கானல் நீரை கண்டுபிடிச்சிட்டோம், இனிமேல் நமக்கு கண்ணுக்கு கானல் நீரே தெரியாதுன்னா அப்படி தெரியாமல் இருக்காது. கானல் நீர் தண்ணி கண்டுபிடிச்ச பிறகும் கானல் நீர் இருந்துட்டு தான் இருக்கும். அதே மாதிரி என்னென்னு சொல்லி சொன்னால், உண்மையிலே அகத்தில் ரெண்டு தேவையில்லைன்னு தெரிஞ்ச பிறகு கூட அங்கே ரெண்டு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் போயிடணும். இல்லை, எமோஷனுங்கிறதே ஒரு ரியாக்ஷன் தான். அந்த ரியாக்ஷனுக்கு இன்னொரு ரியாக்ஷன் கொடுக்கணுங்கிறதும் கூட உங்களை அறியாமல் வந்துட்டால் பரவாயில்ல, நீங்களாக முடிவு பண்ணி ஒரு ரியாக்ஷன் கொடுக்க வேண்டாம். இப்போ உதாரணமாக ஒரு பயம் வருதுன்னு சொல்லி சொன்னால்,
நார்மலாக என்ன பண்ணணுங்கன்னா பயமே இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தான் நம்மளை அறியாமலேயே பயத்துலேருந்து விடுபடணுங்கிற எண்ணம் வரும், வருத்தத்துலேருந்து விடுபடணும்னு வரும். இது வந்து உங்களை அறியாமல் அந்த விடுபடணுங்கிற எண்ணம் உங்களை அறியாமல் ஏற்பட்டுன்னா தப்பு இல்லை. நீங்களாக விரும்பி ஆமாம் ஏன்ட்டிருந்து விடுபடணும் நிட்டு சொல்லி நினச்சிங்கன்னு சொன்னால் நீங்களே உங்கள்கிட்டருந்து எப்படி விடுபட முடியும்? அது தேவையில்லாத இதுதானே. எனக்கு ஆன்மா அறிவு சித்தம் புத்தி மனம் இது கொஞ்சம் இந்த டிஃப்ரென்ஸை கொஞ்சம் தெரியும். அது ஆன்மாங்கிறது பேசிக், அது வந்து நம்ம வந்து பேச்சுக்கே கொண்டு வர முடியாது. ஒரு சாஸ்திரம் சொன்னதுனால நம்ம ஒரு பேசிக்காக அப்படி ஒன்று ஒரு கான்செப்டில் வச்சுருக்குறோம். மனம் புத்தி இதுன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தால் நம்ம மனசு தான், மனசு தான் வந்து அதனுடைய ஃபங்க்ஷனுக்கு தகுந்த மாதிரி அது மனசாக செயல்படுது, புத்தியாக செயல்படுது, சித்தமாக செயல்படுது, அகங்காரமாக செயல்படுது, எல்லாமே சேர்ந்தது தான் மனம். எல்லாம் டோட்டலாக சேர்ந்தது மனம், அது மனதினுடைய செயல்பாடு தான். அது வேலைக்கு தகுந்த மாதிரி அதுக்கு மனம்னுட்டு பேர் கொடுக்குறோம், புத்தின்னு பேர் கொடுக்குறோம், சித்தம்னு பேர் கொடுக்குறோம். எல்லாத்தையும் சேர்ந்த ஒட்டுமொத்த அம்சத்துக்கு பேரே மனம்னு தான் பேர். இருந்தாலும் அதில் உள்ள ஒரு செயல்பாடுக்கும் கூட நம்ம சில இதுகளை மனம்னுட்டு வச்சுக்கிடுறோம், புத்தின்னு வச்சுக்கிடுறோம், அப்படின்னு பிரிச்சுக்கிடுறோம். அப்படி பிரிக்கலைன்னா டோட்டலாக சேர்த்தா மனம்னுட்டு வச்சுக்கலாம். அறிவுங்கிறது புத்தி தான் அறிவு, புத்தி தான் அறிவு, அறிவும் புத்தியும் ஒன்று. உள்நிலையிலேருந்து செயல்படுறோமா இல்லை சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி செயல்படுறோம்? சூழ்நிலையில ஒரு பக்கம் நம்ம செயல்படுறோம், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு பக்கம் செயல்படுறோம், உள்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு பக்கம் செயல்படுறோம், ரெண்டு பக்கமும் நம்ம செயல்படுறோம். ஒன்று வந்து எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டில் உள்ள இதுக்கு ரியாக்ட் பண்ணுறோம், எமோஷனல் ஆகிறோம். ஒன்று வந்து இன்டர்னலாக இது பண்ணுறது, இதில் மோர் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இன்டர்னலாக எக்ஸ்டர்னலாக? அதாவது நீங்கள் எவ்வளோ எப்படி செயல்பட்டாலும் உங்கள் மனசை வச்சு தான் செயல்படுறீங்க. மனசு ஃபங்க்ஷன் ஆகலைன்னு சொன்னால் நீங்கள் வெளியேயும் செயல்பட முடியாது, உள்ளேயும் செயல்பட முடியாது. உள்ளே செயல்படுறதும் மனசு வச்சு தான் செயல்படுறீங்க, வெளியே உள்ள பிரச்சனையை சந்திக்கிறதும் மனசு வச்சு தான் சந்திக்கிறீங்க. அப்போ மனசு வந்து மையமாக இருக்குது. இப்போ இந்த மனசே வந்து என்னென்னு சொன்னால் மனசை சரி பண்ணுறதுக்காக மனசு முயற்சி பண்ணிச்சுன்னு சொன்னால் அகத்துக்குள்ளே போராடுற மாதிரி ஆயிருது. அதனால் அகப்போராட்டமாக இருந்தது, அகப்போராட்டம் வேண்டியதில்லை. ஏன்னா அங்கே வந்து சுதந்திரம் ஒட்டுறணும், போராட்டமே இருந்தாலும் இருந்துட்டு போட்டுன்னு விடுறது தான் அங்கே செய்ய வேண்டியது. அதில் இப்போ உதாரணமாக இப்போ உங்கள்கிட்ட வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க? நான் பிஹெச்டி முடிச்சிருக்கேன். பிஹெச்டி வரைக்கும் பண்ணியிருக்கேன். பிஹெச்டிலா? பிஹெச்டி, பிஹெச்டி முடிச்சிருக்கேன். பிஹெச்டினா என்ன சார்? பிஸ்னஸ், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில். பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் பற்றி தெரியுமா? இன்ஜினியரிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நான் பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சுட்டு அப்புறம் எம்பிஏ படிச்சுட்டு அப்புறம் அது இன்ஜினியரிங் உங்களுக்கு தெரியாது? தெரியாது. இப்போ இன்ஜினியரிங்கை பற்றி உங்கள்கிட்ட கேள்விக்கிட்ட நீங்கள் என்ன சொல்லுவீங்க? தெரியாதுன்னு சொல்லிடுவீங்க. அதே மாதிரி என்னன்னு சொன்னால் சைக்கலாஜிக்கலாக அவங்கள சரி பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ண தெரியணும்னா தெரியாதுன்னு சொல்லி முடிச்சுடணும், அவ்வளோதான். அதாவது உங்களுக்கு தெரியாத சப்ஜெக்ட் ஆயிரணும். அகம்ங்கிறது உங்களுக்கு தெரியாத சப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தெரியாதுன்னு தானே முடிஞ்சிருவீங்க. தெரியாத நிலையில் நீங்கள் நடந்துக்கிட்டுறது தான் அகத்தை பொறுத்தளவில் தெரிஞ்சால் நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க, இதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பீங்க. தெரியாதவங்ககிட்ட தெரியாதவங்க எதுவுமே பண்ணுறதில்ல, தெரிஞ்சவங்க எதையாவது ஒன்று பண்ணிடுவாங்க. நீங்கள் தெரிஞ்சவங்களாக நடந்துக்கிட வேண்டியது வெளியே தான், வெளியே தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிடுற மாதிரி நடந்துக்கிடணும். அகத்தை பொறுத்தளவில் நீங்கள் தெரியாதவங்களாக நடந்துக்கணும். அதனால் வந்து ஒன்றும் தெரியாதவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறோமோ அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறது தான் அகத்தை பொறுத்தளவில். அதனால் அவங்களுக்கு தெரியாதுன்னு முடிச்சுக்கிடணும் அங்கே. அப்போ தெரியாதுன்னு சொன்னால் அது இயற்கையாக இயங்குறதுக்கு என்ன பண்ணுறோமோ அதை நம்ம இடம் கொடுத்துட்றோம். இல்லை கடவுளுக்குன்னு சொல்லி சொன்னால் இப்போ எல்லாருமே ஈஸ்வரன்ட்டு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அதை தான் கடவுள்னு சொல்கிறது வந்து ஈஸ்வரனுங்கிற மாதிரி. ஈஸ்வரனுடைய ரோல்ங்கிறது வேறு, பிரம்மம் ஆன்மாங்கிறவருடைய ரோல் வேறு. இப்போ அருட்பெருஞ்சோதின்ட்டு சொல்லி சொல்லும் பொழுது அவங்க வந்து ஈஸ்வரனை தான் சொல்ல முடியும், சொல்லிக்கிடலாம். அது வந்து ஏன்னா அதுதான் வந்து நிர்வாகம் பண்ணுறதுங்கிற அம்சத்திலலாம் வரும்போதுனா ஈஸ்வரன் தான் நிர்வாக அம்சம் தான் அது. அருட்பெருஞ்சோதின்னு சொன்னால் அது கருணையை காட்டுறது, அருட்பெருஞ்சோ அருளோடு இருக்கிறதுங்கிறதெல்லாம் ஈஸ்வரனுடைய அம்சம் தான் அது. பிரம்மம் வந்து எந்த அம்சத்தையும் காட்டுறதில்லை, எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்குது, அவ்வளோதான். அதனால் ஈஸ்வரனுடைய அம்சத்தை சொல்கிறாருன்ட்டு எடுத்துக்கிடலாம். அதான் பிரம்மம் வந்து எல்லாத்துக்கும் ஆதாரமானது. அதை நம்ம இப்போ நம்ம உடம்பு வச்சுக்கிட்டு இந்த உடம்பு வந்து குளிருக்கு ஆதாரம், வெப்பத்துக்கு ஆதாரம், வெப்பத்துக்கு மட்டும்தான் காட்டும், குளிரை காட்டாதுன்னு எல்லாம் சொல்ல முடியுமா? எல்லாத்தையும் காட்டும். நம்ம நீங்கள் நாக்குகளில் உள்ள சென்சிட்டிவிட்டி வந்து இனிப்புக்கு மட்டும்தான் ஆதாரம்னு சொல்ல முடியாது, கசப்புக்கும் அதுதான் ஆதாரம். என்னென்ன சுவையெல்லாம் கொடுக்குறீங்க அத்தனை சுவைக்கும் அந்த சென்சிட்டிவிட்டி தான் ஆதாரம். அதே மாதிரி வந்து பிரம்மம் வந்து எல்லாத்துக்கும் ஆதாரம் அது.
அது வந்து இது இப்படி இதைத்தான் காட்டும் இதை காட்டாதுங்கிறது கிடையாது, எல்லாத்துக்கும் அதுதான் ஆதாரம். அந்த மற்றதெல்லாம் வந்து வெளிப்பட்ட அம்சங்கள்ங்கிற மாதிரி ஈஸ்வர அம்சத்தோடு சேர்ந்துருது. ஈஸ்வரனுக்கும் ஆதாரமானதான் பிரம்மம். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆன்மாங்கிறது வந்து நமக்குள்ளாக ஆன்மா ஆன்மா நமக்குள்ளாக இருக்கு. அது திடப்பொருளாக இருக்கா, திரவமாக இருக்கா, அலையாக இருக்கா, அது எந்த ரூபத்தில்? இல்லை, ஆன்மாவுக்கு நீங்கள் வந்து விளக்கமே சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் ஆதாரம்ட்டு மட்டும் சொல்ல முடியுமே ஒழிய அது எப்படி இருக்குன்னு சொன்னாலே நீங்கள் ஒரு விளக்கத்துக்குள்ளே கொண்டுறீங்க. அதனால் அது எப்படியும் விளக்க முடியும். எல்லாத்துக்கும் அது ஆதாரம்ட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். இல்லை அது சொன்னால் ரெக்கார்ட் ஆகும். ஆ சரி. அதாவது ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு ஆற்றை கடந்து அந்த கரைக்கு போகிறாங்க. அப்படி போய் அந்த கரையில் போய் உட்கார்ந்ததுக்கப்புறம் ஒருத்தர் என்றார், எண்ணி பார்க்குறாரு 9 பேர் தான் வருது. அதுக்கப்புறம் ஒரு ஆள் ஐயோ ஆற்றில் அடிச்சுட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லி அவர் அலறாரு. அப்புறம் இன்னொரு ஆள் எண்ணி பார்க்குறார், எண்ணி பார்த்தா அதே மாதிரி 9 பேர் தான் வராங்க. அப்படி வரிசையாக எல்லாருமே எண்ணி பார்க்குறாங்க, 9 பேர் தான் வருது. எல்லாம் உட்காந்துருந்து அலறாங்களாம், ஐயோ ஒரு ஆள் நம்ம கூட வந்து ஒரு ஆற்றோடு அடிச்சுக்கிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த பக்கமாக ஒரு வழிபோக்கர் வர்றார், என்ன என்ன பிரச்சனை உங்களுக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறார். கேட்கும்போது இந்த மாதிரி நாங்கள் 10 பேர் வந்தோம், ஒருத்தர் ஆற்றுல அடிச்சுக்கிட்டு போயிட்டார், அதனால் இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அழுதுகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற. இவர் எண்ணி பார்க்குறாரு, கரெக்டாக 10 பேர் இருக்கிறாங்க. சரி எண்ணுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை கூப்பிட்டு என்ன சொல்கிறார், அவர் அப்படி வரிசையாக தன்னை விட்டுட்டு மற்றவங்க எல்லோரும் என்றார். இப்போ இவருடைய குறை என்னங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, இவங்க இந்த மாதிரி என்றாங்க அதனால் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி. இப்போ இவங்களுக்கு விளக்குறதுக்கு என்ன பண்ணுறாரு, சரி இப்போ ஒரு நல்ல ஒரு குச்சி ஒன்று கொண்டு வாங்க, எங்கேயாவது இருந்து ஒரு பெரம்பு உடச்சி கொண்டு வாங்க, அந்த பெரம்பை வச்சு ஒரு மந்திரம் போட்டு அந்த 10வது அலை நான் வரவழைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வர சொன்னாரா. கொண்டு வந்து கொடுத்தாங்க. சரி 10வது அலை வராரு இல்லையா, இப்போது ஒவ்வொருத்தராக முன்னால் வந்து குனியணும், இந்த குச்சை வச்சு ஓங்கி ஒரு அடி போடுவேன், அந்த அடி வாங்கினவங்க முதல் அடி வாங்கினவங்க ஒன்றுன்னு சொல்லி விளையிடணும், 2வது அடி வாங்கினவங்க ரெண்டுன்னு சொல்லி விளையிடணும், இப்படி ஒவ்வொருத்தராக விளையுங்க, 10வது ஆள் கிடச்சிடுவார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஓங்கி ஓங்கி ஒன்று ஒன்று போட்டார். 1, 2, 3, 4 10 எண்ணி வந்தவொடனே எல்லோரும் ஆகி குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஐயோ மந்திரம் போட்டு 10வது ஆளை வர வளைச்சிட்டார் அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த ஆன்மாவாக அந்த 10வது ஆளாக நாம் தான் இருக்கிறோம், ஆன்மாவாக இருக்கிறோம், ஆனால் அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் பார்க்குறோம். அறியப்படும் பொருள்களை பார்க்குறமே ஒழிய அந்த அறிபவனாக இருக்கிற தன்னை அறியறதில்லை. அது அந்த கதையில் கைவல்யான வண்ணிதத்தில் அந்த கதை இருக்குது. இதுக்கு இன்னும் பல உதாரணங்கள் பல இது இருக்குது, தாய்மானவர் பாடல் இதுகள் எல்லாம் இருக்குது. இதை பொருத்தமாக இருக்குமையா நீங்கள் உங்கள் விளக்கும்படி. இப்போ இது கைவல்யான வண்ணிதத்தில் வரக்கூடிய ஒரு கதை, இது இப்போ நீங்கள் சொல்கிறதோட வரும்போது எப்படி அது இதாகுது? இல்லை அதாவது இப்போ இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னு சொன்னால், இப்போ இதுலேயுமே நமக்கு ஒரு இம்ப்ளிகேஷன் என்ன ஆயிருந்துன்னா, அந்த 10வது நம்ம ஃபீல் பண்ண முடியுங்கிற ஒரு அர்த்தம் வந்துடுது. இதில் 10வது ஆளையும் நம்ம தெரிஞ்சுக்கிடலாம், அது நான் தான் நிட்டு தெரிகிற மாதிரி அப்படி ஒரு தன்னை விட்டு அது சொல்லிடுது. இதுகள் கண்ணொன்று பிறகானும் தனைக்கான அவ்வண்ணமே அண்ணலும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி தான் இதில் சொல்கிறாரு தாய்மானவர் திருமூலர் சொல்கிறார். கண் எப்படி மற்ற பொருள் எல்லாத்தையும் பார்க்குது, இப்போ நம்ம எல்லாருக்கும் கண் இருக்கிறது வாஸ்தவம் தானே, ஆனால் நம்ம கண்ணை நம்ம கண்ணை என்னைக்காவது திருப்பி பார்த்துருக்குதா? கண்ணாடி மூலம் பிரதிபிம்பத்தை தான் பார்ப்போம், ஆனால் நம்ம கண்ணையே நம்ம கண்ணை திருப்பி பார்க்க முடியாது, பிறந்ததுலேருந்து சாகர வரைக்கும் பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் அது அறியும் தன்மை உடையது அங்கே உள்ளே இருக்குது, அதை அறியணும்.
இல்லை கரெக்டு தான். அதாவது இப்போ சாஸ்திரங்கள் வந்து தப்பாகணும் சொல்லலை, கரெக்டாக தான் சொல்லியிருக்கு. பட் இருந்தாலும் நம்ம வந்து கடைசியில் விளங்கிக்கிடணும், இதில் லிபரேஷன் வரைக்கும் நம்ம போகணும். அதான் அதான் முக்கியம். இப்போ இந்த மாதிரி விளக்கங்கள்லாம் பல விளக்கங்கள் பல இருக்குது, ஆனால் ஐயா சொல்கிற ரூட்டே வேறு. அதாவது மேலே இருந்து கீழே இது பண்ணுறது மாதிரி. அதாவது ஜென் கதையிலே ஒரு ஜென் குருக்கிட்ட போய் ஒருத்தர் கேட்பார், நான் வந்து உச்சியை அடையணும், எங்கே துவங்குறது? மலையினுடைய உச்சியை போய் அடையணும், எங்கே துவங்குவது அப்படின்னு கேட்பார். அந்த உச்சியில் தான் துவங்கணும் அப்படிம்பார். அதே மாதிரி இப்போ ஐயா சொல்கிற விஷயங்கள் எல்லாமே எல்லா சாஸ்திரங்களும் படித்து கடைசியில் முடிஞ்ச நிலையில் சொல்லக்கூடிய சமாச்சாரம் சகஜ நிஷ்டைன்னு சொல்லி சொல்லுவது. எப்பவுமே அது நமக்கு இயல்பாக புரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை உங்களுக்கு ஆரம்பத்திலே எடுத்து கொடுக்குற ஐயா, அதனால் ஐயா கொடுக்குற ரூட்டில் அதே ரூட்லேயே நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சரி சரி. அப்போ